தெரியுமில்ல மனசுல பெரிய வஸ்தாதுன்னு நினைப்பு உருவத்தை கண்ணாடியில பாத்துக்கோங்க அடிங்கொப்பம் அவளை நீ இருக்கும்போது கண்ணாடி இருக்கு உன் கண்ணிலேயே பாத்துக்கிறேன் ஆஹா பெரிய கவிஞர் செய்தி காட்டுங்க பாக்கலாம் பந்தயத்துல இருந்த மயிலக்கால கமலக்கண்ணன் தோத்தா என்ன ஏர்ல கட்டி சாஷ்டையால் அடிச்சு ஊர்வலவாங்க நான் ஜெயிச்சுட்டேன் மேளங்குட்டி உன் கழுத்துல தாலி கட்டி ஜே ஜே ஊர்வலம் வருவேன் சம்மதமா அப்பா இல்லம்மா சிசு முதலாளி கால நிக்குது அதுதான் அஜயிக்கணும்னு முரண்டு பிடிக்காதான்னு சொன்னேன் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் இப்ப நான் சொல்றதுக்கு போறப்போது சின்ன பையன் முந்திக்கிட்டான் இப்ப விட்டுட்டா பய பெரியவன் ஆயிடுவான் நமக்கே பிரச்சனையா போயிடுவான் முத்துவேலன் ஐயா
அதிகாரமும் வெற்றியும் எப்போ நம்ம கையில இருந்துச்சுன்னா என்னைக்குமே நமக்கு ஆபத்து வராது. புரியுதா? ஆரா பாரதத்துல கிருஷ்ணன் கீதைய சொன்னான், ஐயா பிழைக்கிற வழிய சொன்னாங்க. அதிகாரம் பூரா நம்ம கையில இருந்தா நல்லா தான் இருக்கும். அதுல ஒரே சிக்கல், சின்ன ராணி வராங்க, நான் ஒதுங்கட்டுங்களா? ஓடு. இந்த ரோஜா பூ ரொம்ப அழகா இருக்கு, உனக்காக தான் பறிச்சேன். வாங்கிக்க. 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 எல்லு எடு எடு. இப்ப எங்க போற? வந்து என் ஃப்ரெண்டு கீதாவை பார்க்க போறேன். யாரை நீ பார்க்க வேண்டாம், யாருடைய சந்திப்பு உனக்கு தேவையில்லை. சொல்லல போறியா? ஏன் தம்பி ராதாவை மிரட்டி அழவிடுற? நீங்க பாசம் காட்டுறது நியாயம்க்கா. ஏன்னா சின்னம்மா, இருந்தாலும் மகளுக்கு நம்ம கிட்ட ஒரு பயம் இருக்கு. பாலை மறக்கிற வரைக்கும் புலிக்குட்டி கூட பசுவாத்தான் இருக்கும், மறந்துடுச்சு அதுவே நமக்கு பகையா மாறிடும். என்ன சொல்ற? பெரிய ஜமீன்தார் சாகும் போது ஒரு சின்ன உயிர் எழுதினாரு நினைவு இருக்கா? கருப்பின்றதா எழுதினாரு. ஆனா அத்தனையும் நம்ம மேல வெறுப்போட. ராதாவுக்கு தாலி கட்டி புருஷன் வந்துட்டானா உங்க அந்தத்துக்கு ஆபத்து, என் அதிகாரத்துக்கு விபத்து. எப்படி சொல்றேன் அக்கா? பாவிய கூட நம்பலாம், ஆனா அப்பாவையும் நம்ப கூடாது. அதுக்காகத்தான் சொல்றேன், சீக்கிரம் எனக்கும் ராதாவுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடுங்க. மாப்பிள்ள நான்னா ஆட்சி எங்கிட்ட, செங்கோல் உங்ககிட்ட. என்ன சொல்றீங்க? மெதுவா பேசு தம்பி. இந்த ரகசியம் ராதா காதல் விழுந்தா என்ன ஆகும்? இன்னும் என்ன சொந்த தாயாதான் நினைச்சிருக்கா, இளைய வந்துருது அவளுக்கு தெரியாது. சபாஷக்கா, இங்க ராணியா மட்டும் நீங்க வரல, ஒரு ராஜ தந்திரியா வந்திருக்கீங்க. அப்படி சொல்ல போயிடும். அவ்வளவு சீக்கிரம் நீ என்னை விட்டுட்டு போயிட முடியுமா? பொண்ணா பிறந்தவன் எங்க பொறினாய் போக போறவன் மச்சானே மச்சானே மச்சானே. பொண்ணா பிறந்தவன் எங்க பொறினாய் போக போறவன் மச்சானே மச்சானே மச்சானே. எங்கோ என்னடி அடியே சிட்டு, எங்கோ என்னடி அடியே சிட்டு, எனக்கும் உனக்கும் வச்சானே வச்சானே. எங்கோ என்னடி அடியே சிட்டு, எனக்கும் உனக்கும் வச்சானே வச்சானே வச்சானே. ஆசவலையில் விழுந்தாச்சு, அது
அதிலே விழுந்தால் வலியேதம்மா அடி இல்லாமல் விழுந்தாச்சு ஐயோ பாவம் அத்த பிள்ளையா தவலையில் விழுந்தாச்சு அதிலே விழுந்தால் வலியேதம்மா அடி இல்லாமல் எழுந்தாச்சு அப்படி சொன்னா போதாது அப்படி சொன்னா போதாது அதுக்குள்ளையும் போட்டாச்சு மச்சானே எங்கோ என் அடி அடியே சிட்டு எனக்கும் உனக்கும் வச்சானே 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 நெஞ்சில போட்டு கப்புன்னு அடைச்சே சரிதானோ கண்ணுல புடிச்சு நெஞ்சில போட்டு கப்புன்னு அடைச்சே சரிதானோ தாலிய போட்டுட்டு பார்த்துக்கிறேன் மூக்கு கயிறை போட போகும் ஆண் பிள்ளை நான் தானே நான் தானே நான் தானே எங்கோ என் அடி அடியே சிட்டு எனக்கும் உனக்கும் வச்சானே 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 மறுபடியும் இப்படி சத்தம் போட்டீங்க ரொம்ப நல்லா இருக்கு மயில மாமா
உன் வித்தியெல்லாம் பார்த்தது இல்லையா? எங்க ரோஜர் தலைவி? அப்படிதான் அப்படிதான் பாத்தீங்களா கமலக்கண்ணா? வாங்க தவாக்கறையா, என்ன செய்தி? உனக்கு ஒரு தவால் வந்திருக்குதப்பா. நம்மளுக்கு எல்லாம் தவால் எப்படி வரும்? தகவல் தாருக்கு வரும். அட நீயர் பக்கம் கரெக்டா யாட்டு உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குது. இதோ பாரு, உயிர் திரு கமலக்கண்ணன் போட்டு இருக்குது. அடங்கொப்புறால இந்த சின்ன பயலுக்கா உயிர் திருடுதான் போட்டுக்காங்க. ஆமா வந்து சீக்கிரமா கருதாத்தி பிரிச்சு சரி என்னால படிங்க. சீக்கிரம் கிழக்கு தபால் கரையா. தம்பி கலெக்டர் உன்ன பாராட்டி எழுதியிருக்கிறாரப்பா. இதுக்கா இந்த ஜில்லாவிலேயே நீதான் அதிக மகசூலை காட்டியிருக்கிறியா, அதுக்காக உன்னை பாராட்டி பரிசு கொடுக்க போறாங்கப்பா. என்ன பாராட்டி பரிசு கொடுக்க போறாங்களா? அடங்கொப்பம் மகனே. மயில கலெக்டர் யாவுக்கு நீ மாலை போடணும். ஒழுங்கா மாலை போடுவியா? என்னடா பேச மாட்டேங்கிற, ஓடுவியா? அண்ணா அண்ணா என்னங்க கலெக்டர் யா வந்திருக்காரு, சீக்கிரமா வந்துட்டேன் போலாமாப்பா. சீக்கிரமா வாப்பா. விவசாய பெருங்குடி மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். கமலக்கண்ணனை போன்ற விவசாயிகள் இந்த கிராமத்தில் இருந்து பாடுபடுறதுனால தான் எங்களை போன்றவர்கள் பட்டத்தில் நிம்மதியா சாப்பிட முடியுது. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்று வள்ளுவர் சொன்னது போல, வயலே வாழ்வுன்னு நினைச்சு அபரிவிதமான வெள்ளாண்மையை கொடுத்த கமலக்கண்ணனை போன்ற விவசாயிகள் இந்த நாட்டில் பெருகினால்தான் வறுமையை ஓட்டுறதோடு மட்டுமில்ல இந்த நாட்டுக்கே பெருமையை தேடித்தர முடியும். தன்னுடைய நிலத்தில் அமோகமான விளைச்சலை காண்பித்ததற்காக திரு கமலக்கண்ணனை பாராட்டி உங்கள் சார்பிலும் அரசாங்கத்தின் சார்பிலும் இந்த பரிசை அவருக்கு நான் வழங்குகிறேன். அம்மா, இதுதான் எனக்கு கிடைச்ச பரிசு. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கப்பா. முதல்ல இந்த பரிசு உங்க அப்பா போட்டோ வச்சு கும்பிடு. அவர் அடிக்கடி சொல்லுவார், ஏட்ட படிச்சா பேர் கிடைக்கும், ஏற புடிச்சா ஊருக்கெல்லாம் சோறு கிடைக்கும். உனக்கு சின்ன பிள்ளையிலேயே வெள்ளாமைய சொல்லி கொடுத்து விவசாயத்துல ஆசையை உண்டாக்குனவரே அவர் தான். போப்பா, போய் இந்த பரிசு அவர் முன்னாடி வச்சு கும்பிடு. அப்பா, எனக்கு மட்டும் இந்த சன்மானத்தை நீங்க வாங்கி தரல, இந்த தொழிலை தெய்வமா மதிக்கிற அத்தனை பேருக்கு வாங்கி கொடுத்திருக்கீங்க. இந்த சமயத்துல நீங்க மட்டும் உயிரோடு இருந்திருந்தீங்கன்னா. ஏன் அழறீங்க? என்னம்மா? ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்ல. அப்பா நீங்க மட்டும் உயிரோட இருந்தான்னு சொன்னீங்க, எனக்கு அவர் நினைவு வந்துருச்சு. அவ்வளவுதான் அப்பா, நீ போய் கைய கால அலம்பிட்டு வா, சாப்பிடலாம். கமலக்கண்ணா, டேய் கமலக்கண்ணா, கமலக்கண்ணா. என்ன வந்துட்டே? டேய், மெட்ராஸ்ல இருந்து டெலிவிஷன் காரங்க வந்திருக்காங்கடா. அது என்னது? இவ்வளவு உண்டு பொட்டி இருக்கோ, அதுல சினிமா படம் தெரியும். ஆமா, அவங்க இங்க வந்துட்டாங்க. வயலும் வாழ்வும் ஒரு படம் எடுக்க போறாங்களா? அத பத்தி சில செய்தி உங்ககிட்ட விசாரிக்கணுமா? அடங்க போவல, எங்க கேக்கணுமா? பின்ன உங்ககிட்ட விசாரிக்காம வாழ மரத்துக்கிட்ட விசாரிப்பாங்க. வாடா வாடா. நீ இவங்கதா வணக்கமுங்க. என்ன வணக்கம் உங்க? அதையா உங்க விடுற? வெறும் வணக்கம் சொல்லு. வணக்கம். வணக்கம். விபத்து இருக்குதா? கவுனமா நிக்கிறாங்கல்ல. வணக்கம் மிஸ்டர் கண்ணன், உங்களை நாங்க பேட்டி. நான் சொல்றேன், நீ சர்க்கார் பரிசு வாங்கினீங்க, அதை பத்தி சில கேள்வி அவங்க கேட்பாங்க. கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறப்போ இந்த மிஷின் படம் பிடிக்கும். போட்டாவா? ஆமா. நீ பேசுற பேச்செல்லாம் இத கவுனமா வச்சிருக்காங்களே பணங்களுக்கு மாதிரி மிஷின். ஆமா. இது உள்ள விழுந்து இந்த கைத்து வழியா, ஐயோ தெரியாம கையை பிடிச்ச மன்னிச்சுங்க, அப்படியே போய் அவர் கழுத்துல தொங்குத மிஷின் அதுல தொப்பு தொப்புன்னு விழும். என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? பேசுங்களேன் சார். அப்படி விழுந்த தொப்பும் இந்த மிஷின்ல விழுந்த படத்தையும் ஒண்ணு சேர்த்து பட்டத்துல இருக்கிற எல்லா பொட்டிகளையும் விடுவாங்க. கமலக்கண்ணா, அதுல மூஞ்சும் தெரியும், உன் குரலும் கேட்கும். இப்படி வரீங்களா? முந்திரி கிட்ட சும்மா. அப்ப நான் ஆரம்பிக்கலாமா? இந்த ஜில்லாவிலேயே எல்லா விவசாயிகளை விட நீங்க தான் அதிகமான மகசூலை கொடுத்திருக்கீங்க. விவசாயத்துல விளைச்சல்ல இவ்வளவு திறமையை காட்டியிருக்கீங்களே, இதுக்கு எங்கேயாவது படிச்சீங்களா? கௌரம்மா, இதுக்கு மட்டும் நான் பதில் சொல்லிடுறேன்மா.
ஊட்டமான உரம் போடுறதும் ஓயாம உழைக்கிறதும் தான் இவனுக்கு கைவந்த கலை. உங்களுக்கு வேடிக்கை பாக்குறதா? அப்ப நீங்க படிக்கவே இல்லையா? சத்தியமா ஆச்சரியமா இருக்கு சார், வேளாண்மை கல்வி கொஞ்சம் கூட தெரியாம இவ்வளவு பெரிய சாதனையை செஞ்சிருக்கீங்களே, எங்களால் நம்ப முடியல சார். ஐயா நாங்கெல்லாம் நிழலை பார்த்தே நேர சொல்றவங்க, கடிகாரம் கட்டிக்க மாட்டோம். பிறந்தது தாய் வைத்திரே, வளர்ந்தது இந்த வயக்காட்டு மண்ணில். இந்த மண்ணோட வாடையும் வளம் எங்களுக்கா தெரியாது? அடிச்சான்டா பேட்டி அம்மக்கள்ளம்மா. மிஸ்டர் கவுனம்மா. சார் கடைசியா ஒரே ஒரு கேள்வி, கிராம வாழ்க்கைக்கும் பட்டண வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம்? ஆச்சு மீன்கிட்ட போய் கடலோட ஆனந்த கேட்ட எப்படிங்க? பட்டணத்தை பத்தி இந்த பட்டி கேட்டாருக்கு என்ன தெரியும்? இந்த மண்ணு தான் எங்க தாய், அவளுடைய வளமான மடி இருக்கும் போது வேற இடத்துக்கு எதுக்குங்கிறாங்க போகணும். நாங்க அவளை கவனிக்கிறதும் கொஞ்சம் இல்ல, அவள் கருணைக்கும் பஞ்சம் இல்ல, அப்புறம் எதுக்குங்க பட்டணம்? என்னடி பாய் ஃப்ரெண்ட், சரியான கிணத்து தவள போல இருக்கு, மண்டையில மசாலா இல்லாதால சும்மா இருக்குடி. உங்களுக்கு கல்யாணம் ஆகலே நினைக்கிறேன், வயலை பார்த்தே சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தா வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வேண்டாமா? வீட்டை எப்ப பூந்தோட்டம் ஆக்க போறீங்க? ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு வந்து பாருங்க, கொஞ்சம் அதையும் புள்ள ஊட்டியமா வீடே பூத்து குடுங்க. நம்ம மாமன் பொண்ணு பார்வதி பட்டணத்துல படிச்சுட்டு இருக்குதுங்க, படிப்பு முடிஞ்சு வந்த உடனே மேலத்துக்கு கொட்டிட வேண்டியதுதான். நேயர்களுக்கு, இதுவரை ஒரு மண்ணின் மகன் நல்ல விவசாயி கண்ணன் அவர்களின் பேட்டியை கேட்டீர்கள். இத்துடன் பட்டி கேட்டத்தான் நல்ல பிறந்து கட்டாரே. ஆமா வீட்ட பூந்தோட்டமாக்க போறாரமே. அப்புறம் கதி என்னடி கதி, வயல அதிக விளைச்சல் எடுத்ததுக்காக இப்ப ரேடியோ பேட்டி? வீட்டுல விளைச்சல் எடுத்தா 16 பெற்றதா என்ன பேப்பர்ல குரூப் போட்டா வரும். டேய் எங்கடா ஓடுற? டேய் ஓடாதடா, டேய் நில்லுடா, புடிச்சே ஒரே அடி. தனிய ரெண்டு வயசாய் வாய் நிறைய பல்லையும் வச்சுக்கிட்டு பாலை குடிச்சு கழுத்தா இருக்கு. அங்க என்ன பண்ற? அந்த தேங்காய் கீழே வையுடா. டேய் வையுடா, உங்க அப்ப வெட்டு வெட்டு வந்தா குழம்புல ஏண்டி தேங்காய் அரைச்சு ஊத்துறேன்னு என்னதான் திட்டுவாரு? வையுடா, முழுங்கிட்டியா முழுங்கிட்டியா? எனக்கு ஒன்னே ஒன்னு கொடுப்பா அவர் என்ன இடுப்புல கட்டி வச்சுக்கிட்டு கேட்டவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொன்னா கொடுக்காம துரோகமா பண்றாரு. ஏன்டி இப்படி தினம் தினம் தூங்காம பராத்திட்டே இருக்கிற? தன தம்ம கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் வயத்துல ஒரு புழு பூச்சி கூட உண்டாகல. போன வருஷம் கல்யாணம் ஆனவளுங்க எல்லாம் ஒரு இடுப்புல புள்ளையும் இன்னொரு இடுப்புல குடமுமா தண்ணி எடுக்க ஆத்தங்கரைக்கு போறாளுங்க. பாக்குறதுக்கு வயத்த பத்தி எரியுது. பள்ளிக்கூடத்து பக்கம் போனா பச்சை பிள்ளைங்க எல்லாம் கொட்ல விட்டு ஓடுற கண்ணு குட்டிங்க மாதிரி துள்ளி துள்ளி ஓடுதுங்களே. ஐயோ அள்ளிக்கிட்டு போகுதே. 5 வருஷமா இந்த முரட்டு மூஞ்சிய தடவி தடவி கையெல்லாம் கீரல் விட்டு போச்சு. ஒரு பட்டு கன்னத்தை என்னைக்கு தடவுவே? அழுது என்ன பிரயோஜனம்? எனக்கு ஒட்டாத ஆசை இல்லையா? நான் இருந்து 5 வருஷமா தடவி கொடுத்துக்கிறேன் இந்த கன்னத்தை. நாம ரெண்டு பேரும் சுத்தாத கோயில் உண்டா, வேண்டாத தெய்வம் உண்டா, நீ கேட்காத ராமாயணம் உண்டா, எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. ஆமாமா இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, முந்தா நாள் குப்பூர் குப்புசாமி ஒரு செய்தி சொல்லிட்டு போனாரு. என்ன? கோலாலம்பூர்ல இருந்து கோபாலசாமின்னு கோவூர்ல வந்து இறங்கிருக்காராம். அவருக்கு புள்ள இல்லாதவங்க மாம்பழத்தை எடுத்து போய் படைச்சா கரிச்சு குடுப்பாராம். அந்த எச்சில் அவங்க சாப்பிட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு கர்ப்பம் தரிக்குமா? இது வரைக்கும் ஏன் சொல்லல? எச்சில் சாப்பிட போற? ஏன் சாப்பிட்டா என்ன? தாடியோட குழந்தை பிறக்குமே. தாடியோட பிறந்தாலும் சரி மொட்டையா பிறந்தாலும் சரி எனக்கு வேண்டியது புள்ள புள்ள புள்ள. சரி சரி சரி, தாடியோட பிறந்ததுன்னா ஜட பின்னி அதுல பூ வைப்போம், மொட்டையா பிறந்தா அதுக்கு சவுரி ஓட்டுவோம். நீ படுத்துக்கடி. ஏன்? எனக்கு இது வரைக்கும் புரியலையே. விடிஞ்சா கழனிக்கு போகணும், விவகாரம் பண்ணாம படுத்துக்கடி. ஆமா படுத்துட்டாலும் என்ன? ராதா ஏன் பத்திரிக்கை கிழிச்ச? இந்த கல்யாணம் என்ன வாழ வைக்குவா இல்ல சாகடிக்குவா? என்ன ஆசீர்வாதம் பண்ணணும் நினைக்கிறீங்களா இல்ல அடிக்கணும் முடிவே கட்டிட்டீங்களா? புரியாம பேசாத ராதா, நான் இஷ்டப்பட்ட அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். எத்தனை கதவு தட்டி இருப்பேன் உறவுல சிநேகிதத்துல, எத்தனை பெரியவங்க வீட்டுல உனக்காக மாப்பிள பாத்திருப்பேன். உங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்தை கூட யாரும் மதிக்கல, எல்லாரும் உன் குறையே பெருசா சொல்லி உன்னை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. என்னம்மா என்ன அப்படி எல்லாரும் என்கிட்ட குறைய கொண்டுட்டாங்க? வேண்டாமா, அந்த வார்த்தையை நான் சொல்ல வேண்டாம்.
கேவலம் ஒரு சொல்லால உனக்கு வாழ்க்கை இல்லைன்னாகுதுன்னா என்னால அது தாங்க முடியாதுமா. இந்த சாதாரண வார்த்தையை கேட்ட உடனே நீ பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுற, எங்களுக்கெல்லாம் கேள்விக்குறியா மாறிடுற. டாக்டர் கேட்டா கல்யாணம் ஆனாதான் இந்த பயமும் பைத்தியமும் போகுங்கிற, இன்னால கல்யாணம் பண்ணிட்டாதான் போகணும் டாக்டர் சொல்லலையே. கொண்டு செய்யுங்க, பேசாம என்ன பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிருங்க. இந்த மாப்பிள்ளையோட இருக்கிறத விட பைத்தியங்களோடய காலத்தை தள்ளிடுறேன். எனக்கு உங்க தம்பிக்கு இருக்கிற வயசு வித்தியாசத்தை கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? சும்மா வயசு அது எதுன்னு பேசாத. உங்க அப்பா படுத்தப்பா கல்யாணத்தின் போது எனக்கும் அவருக்கும் எவ்வளவு வயசு வித்தியாசம் தெரியுமா? நான் என்ன பொருத்தம் பார்த்தேனா இல்ல வருத்தப்பட்டேனா? வயசை பத்தி நீ கேட்ட இதே கேள்வி நான் எங்க அப்பா கிட்ட கேட்டிருந்தா நான் உனக்கு அம்மாவா இருந்திருக்க மாட்டேன். அதுக்காக அம்மா எது செஞ்சாலும் அதையே நானும் செய்யணுமா? முடியாது, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் 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 வேண்டாம். நீ அழகுல பிரயோஜனம் இல்ல ராதா. எங்க ஒரு குடிசையில பிறந்திருந்தா எப்படியோ ஓடின்னு சொல்லியிருப்பேன். இது குடிசை இல்ல ஜமீன், இதுக்கு அந்தஸ்து பரம்பரை கௌரவம் எல்லாமே இருக்கு. எனக்கு பொண்ணு பெருசு இல்ல, கட்டி காத்த வம்சம் தான் பெருசு. புரியுதா? பாகனா கையெலும்பு சேப்ப கடியும் கார குழம்பும் கொண்டாந்துருக்கேன். இந்த மாதிரி நெல்லிக்காய் ஊறுகாய் ஒரு புடி பிடிப்போம். சொல்லு மயில. உங்களுக்கு பாதி வயிறு தான் நிறையும். அப்பே நான் வரேன், அப்பா காத்துட்டு இருப்பாங்க. இனிமேல காத்துக்க முடியாது, சீக்கிரமே வந்து உங்களுக்கு பரிசு போடுறாங்க. உங்க அப்பா சொல்லுவேன். உங்க தங்க கீதா இல்லையா? என்ன இருக்கு, என்ன விஷயம்? பெரிய சிக்கல் ரங்கா. செல்லத்துறைக்கு என்ன குடுக்கறத அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. வேற ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம், இன்விடேஷன் கூட அடிச்சாச்சு. என்ன இன்விடேஷன் கூட அடிச்சிட்டாங்களா? அந்த மூஞ்சிக்கு கல்யாணம் ஒரு கேடு. பெருச்சாளி. பெருச்சாளி நல்ல பேர் அவனுக்கு. அவன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியாதுன்னு சொல்றதானே? சொன்னனே, ஆனா அம்மா ஒரே புடியா அவனைதான் கட்டிக்கணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல ரங்கா. அதான் கீதா கிட்ட இதுல இருந்து தப்பிக்க என்ன வழின்னு கேட்கலாம்னு வந்தேன். இப்ப என்ன பண்றது? என்ன பாத்துட்டல? விடு கவலைய. மெட்ராஸ்ல எங்க மாமா பெரிய கிரிமினல் வக்கீல். இப்பவே நீ என் கூட மெட்ராஸ்க்கு வா. நான் அவர்கிட்ட சொல்லி அந்த செல்லத்துறை மேல கேஸ் போட்டு அவனை உள்ள தள்ளி. சத்தியமா? அப்ப பரப்பிடுங்க, உடனே மெட்ராஸ் போயிடலாம். போலாமே. ஆனா ராதா, இந்த கேஸ் வழக்குன்னு சொன்னா கொஞ்சம் பணம் செலவாகும். உங்ககிட்ட இருக்கா? எங்கிட்ட எது பணம்? லாக்கர் சாவியே அந்த பெருச்சாடி கையில் தானே இருக்கு. ஓ சரி, விடு. வர ஞாயிற்றுக்கிழமை உனக்கு கல்யாணம். ஆமா. மணமகளா உட்கா. உள்ள நகை எல்லாம் உன் கழுத்துல போட்டுதான் அலங்காரம் பண்ணி பாப்பாங்க. ஆமா, கல்யாண நேரத்துல அவன் பிஸியா பறந்துகிட்டு இருப்பான். சமயம் பார்த்து நீயும் பறந்துரு. நேரா மெட்ராஸ் போற ட்ரெயினுக்கு வந்துரு. ஸ்டேஷன்ல உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். வெரி குட் ரங்கா, வெரி குட். மட்டும் இல்லனா இங்க இது என்ன ஆயிருக்கும்ல? என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தா அத பாத்துக்கிட்டு நான் சும்மாவா இருந்திருப்பேன்? நீ என் கீதா மாதிரி என் தங்கச்சி தானே. தேங்க்யூ ரங்கா, நான் வரேன். நேரத்துக்கு மறக்காம ஸ்டேஷன் வர. போறோம். ஷூர், பை. இருங்க, நம்ம வந்திருக்கிற சேதிய அந்த முசுட்டு முனிசிபல் சொல்லிட்டு வந்துடுறேன். மயிலக்கால கமலக்கண்ண வந்திருக்கேன்னு உங்க அப்பங்கிட்ட போய் சொல்லு.
அப்பா என்ன மாமா வந்திருக்காரு கண்ணனுக்கு தான் பார்வதியை கொடுப்பேன்னு சொன்ன நீங்களா இப்படி பேசுறீங்க முன்ன எனக்கு கொடுத்த வாக்கு மறந்துட்டீங்களா முன்ன இருந்த மாதிரியாமா ஊரு இப்ப இருக்கு தப்பு செஞ்சவன் கோர்ட்ல ஏறி நான் தப்பே செய்யலன்னு சத்தியம் பண்ற காலம் ஆயிடு காலம் வேணா மாறல ஆனா குழந்தைங்க மனசு மாறலையே அதுக்காக ஆயிரக்கணக்கில் செலவழிச்சு படிக்க வச்ச அருமை புதல்விய ஒரு அறிவெளிக்கா கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்றேன் இந்த ஊருக்குள்ள எத்தனையோ அறகுறையா படிச்சுட்டு என்ன வழிஞ்ச முகத்தோட சுத்தம் அதுல உன்ன பார்த்து இந்த பயக்கழுத்துல மாட்டி கொடு ஏன்னா இவன் முன்னாடி ஏறு ஓடிக்கிட்டே போவான் அது பின்னாடி சாணி பொறிச்சுக்கிட்டே போவோம் கணம் பொருத்தம் அண்ணா படிக்கலேங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த சின்ன சிறுத்தைகளை பிரிச்சிடாதே உன் காலை பிடிச்சு கெஞ்சிரண்ணா அம்மா பிள்ளைய பத்த நீ அம்மா எவன் காலையில போய் விழுந்துக்கிட்டு ஒரு கோயில விழுந்தாலும் புண்ணியம் கிடைக்கும் குப்ப மேட்டில் விழுந்துக்கிட்டு நீ வா மாமா மாமா அண்ணா யார் மாமா எவ்வளவு இங்கிலீஷ் படிச்ச புள்ள ஒரு முட்டா பயல போய் மாமா கூப்பிட பாவல நீ வாமா என்னமா ஊர் உலகத்துல இவர் பொழுது அதிசயமா படிச்சிருக்காப்ல இங்கிலீஷ் பீஸா இங்கிலீஷ் பீஸ் இவன் அப்பம் பாட்டெல்லாம் இங்கிலீஷ் பீஸ் படிச்சு குடும்பம் நடத்தினா எனக்கு எப்படி பொண்ணு அறவுரையா படிச்சது என்ன வழிகிறதா யோ உன் பொண்ணோட அழகாவும் இங்கிலீஷ் பீஸ் படிச்ச பொண்ணாவும் கட்டியாந்து உன் முன்னாடி நிறுத்தல உன் தங்கச்சி அண்ணன் பெற்ற பிள்ளைகள் ஆமா நீ வாமா என்ன திமுரா பேசுற அந்த முன்சிப்பு உலகத்திலேயே படிச்சது இவர் பொழுதுதானா வேற ஒருத்தையும் கிடையாதா ஏன் கிடையாதான் பட்டணத்துல ஒண்ணு எடறி விழுந்தா பஸ்ல வேணும் இல்லனா படிச்ச பொண்ணு மேல வேணும் யோ பட்னதா உனக்கு தான் தெரியுமே சொல்லு ஆனா ஒரே சுத்தது என்ன வெட்டால போனா பொண்ணை சுத்தி தான் வரணும் கத்தையோட போனோம்னா பொண்ணை கொத்திக்கிட்டே வந்துடலானே பணத்துக்கு இல்லையா பஞ்சம் என் கேள்வி எல்லாம் இந்த கை நாட்டை காலேஜில் படிக்கிற பொண்ணு கட்டிக்குமா ஏன் கட்டிக்காது ரூபா நோட்டை கோர்த்து சொக்கா தச்சு போட்டுக்கிட்டு போ சொக்கி சொக்கி வந்து விடுறாங்களா இல்லையா பாரு எங்கிட்டு காசுக்காக ஒருத்தி என்ன கட்டிக்கிட்டா அவளுக்கு மேல ஆசை இருக்குமா ஆசையை சேர்ந்தா தேண்டா பொண்டாட்டி சந்தோஷம் எல்லாம் அப்படி ஒருத்தி எனக்கு கிடைப்பாளா இப்படி கேள்விக்கு மேல கேள்வி நீ கேட்டுக்கிட்டு இருந்த உனக்கு சம்சாரமும் கிடைக்காது சவாலும் முடியாது பட்டணத்தை ஒரு ரவுண்ட் அடிடா எக்கு தப்பா படிச்ச பொண்ணு மாட்டாமலா போயிடும் நீ வாடி சொல்லி போட்ட பட்டணத்துல எனக்கு யாரையுமே தெரியாத தங்கிட்டு வந்துட்டு நீ கூட வரையா ஐயோ நான் வரல வீட்டுல கண்ணு போடாத மாதிரி இருக்குது ஆள் இல்லைன்னா உடனே நைசா கைராத்துக்கு போயிடும் உன்னதான் பட்டணத்துல எல்லாருக்கும் தெரியுமேடா என்ன எல்லாருக்குமே தெரியுமா என்ன சொல்ற நீ டெலிவிஷன்ல அன்னைக்கு பிடிச்சாங்களே அது பட்டணத்துல எல்லார் வீட்டு பொட்டிலையும் உன் மூஞ்சும் தெரிஞ்சிருக்கும் உன் குரலும் கேட்டிருக்கும் அப்ப எல்லாருக்குமே தெரியுங்கிறியா நிச்சயமா தெரியும் தைரியமா போ என் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு குரல்டா ஏய் முன்சீப்பு முத்துவேறு பிள்ளை பட்டணம் முறையா உன் பொண்ணோட அழகா அம்சமா வாயத்திறந்தா பொல 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 இங்கிலீஷ் பீஸ் பேசுற பொண்ணா கட்டிட்டு வந்து முன்னாடி நிறுத்தி உன் மூஞ்சு கரிய பூத்துறேன் இல்ல இந்த மயிரக்கால கமலக்கண்ணை இந்த ஊர் பக்கமே காலத்து வைக்க மாட்டான் ஆமா நல்ல பொருத்தண்டு பாசு பிடிச்ச படிக்கட்டுல ஓட்ட படத்தை வச்சாப்புல கேட்டு மாப்பிளைக்கு கிறுக்கு பண்ணு என்ன கக்க கக்கல செஞ்சு இருக்கியா அங்க நான் மாப்பிள்ள மனவாளியில உட்கார்ந்துட்டு கோபமா இருக்காரு நானா போய் உட்கார முடியும் பாத்ரூம் போனாங்க பாத்ரூம் கா மாதிரி கொஞ்சம் சீக்கிரமா கூப்பிடுமா நேரம் ஆச்சுமா ராதா 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 மடே கொஞ்சம் ஒத்துறே ராதா விடிய காலம் உட்கார்ந்து இருக்கோம் இன்னும் ரயில காணுமே
ஏனா ஒருவேளை வர்ற வழியில பஞ்சர் ஆனாலும் ஆயிருக்கும். யார் அவ கேள? ரயில் சக்கர இரும்புல பண்ணது தெரியாதா? பேச்சு பழகலாம், அப்படியே விட்டுறாதீங்க. வண்டி வந்தோடனே போய் கை காட்டுங்க, அது பாட்டு போயிட போகுது. வண்டி வந்துச்சு, போற போற கை காட்டிட்டு போறா. இந்த டிக்கெட்டை வச்சு இதுல பிரயாணம் பண்ணக்கூடாது. கூடாதுன்னா ஓர வண்டியில புதிக்கணுமா? எங்க அம்மாவுக்கு நீங்க முடிய போறீங்களா? நான் யாரு தெரியும் இல்ல, மயிலக்கால கமலக்கண்ணன். என் பேர் வெளியே கேட்கலையா? என் பேரு கேட்கலையா? பட்டினம் கூட ஐயா பேர் கொடிக்கிறது குறைக்குது இல்ல. அட நீங்க தானே அது, உங்களை நான் டெலிவிஷன்ல பாத்திருக்கேனே. நீங்க பாத்தீங்களா? வேலா வாரே பேசி வச்சிருந்தேன், நல்லா இருந்துச்சா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்க பேர் என்னங்க? பட்டி காட்ட மாதிரி நீங்க கடலைய பரத்திக்கிட்டு தீங்க. ஆயா பட்டினத்தாரு, கடலைய தீங்கிறவங்க கிராமத்தானா? நீங்க தீங்கிறீங்க. காகிதத்தையா? காந்தி ஐயா எழுதினாங்க. அடுத்த ஸ்டேஷன்ல டிக்கெட் எக்ஸாமினர் வருவாரு, அவர்கிட்ட சொல்லி இந்த விவரம் எல்லாம். கடிதையா புட்டிய? நான் சித்த காட்டுற மாதிரி கேட்ட தருவாங்க ஐயா. காந்தி நான் உத்தரையா? பழம் சாப்பிடுறீங்களா? இந்த உலகத்துல யாரையுமே நம்ப கூடாது. நல்லவங்க மாதிரி நடிச்சு அப்புறம் நம்மகிட்ட கண்ணம் போட்டுடுவாங்க. உழைக்கிறவன் திருட மாட்டான்டா, உன்ன மாதிரி ஊதாரிப்பு திருவாங்க. மூஞ்சியா பாரு, மூஞ்சியா. என்னது, நான் துப்புறது வண்டி நின்றுச்சு, ரைட் வண்டி கூட துப்ப கூடாது போல இருக்கு. அபாய சங்கிலி பிடிச்சு இருப்பது யாரு? அபாயமா? இங்க இவரை மட்டும் ஏறுங்க அபாயம். மிஸ்டர் அபாயம், நீங்க தான் சங்கிலி பிடிச்சு இருக்கீங்க. நான் படிச்சவன். சாரி, படிச்சவன இருக்க மாட்டானே. ஐயா இந்த பையன் நமக்கு அதுலயே தொங்க போட்ட கையிலேயே வச்சுக்க முடியுங்களா? அதுதான் அங்க தொங்க போடுறா. பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கிக்கல, எதுல தொங்க விட்டா என்னங்க? ஏன் நீயும் தொங்குறது? நம்மளுக்கு கீழே இருக்குங்க. அபாய சங்கிலி ஏதாவது திருட்டு கொள்ளன்னா அதை பிடிச்சு இழுத்தா வண்டி நிற்கும். அதுல போய் பலசருக்கு மூட்டை பை இதெல்லாம் மாட்டி வச்சிருக்கேன். சரியா நாட்டு பொறுத்த இத்தனாயிரம் பேர் சுமந்துட்டு போற ரயில் இந்த பையன் போச்சு. இந்த ஆள் உங்களுக்கு வேண்டியப்பட்டவர? இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கே வேண்டியப்பட்டவங்க இல்ல சார். செகண்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கிட்டு இந்த கம்பார்ட்மெண்ட்டே கடை கடை அடிக்கிட்டு இருக்கான். இது செகண்ட் கிளாஸ் டிக்கெட், தங்கிலியை பிடிச்சிருக்கிறதுக்கு அபராதம் கட்டணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏறதுக்கு எக்ஸ்பென்ஸ் கட்டணும். பாவம் படிக்காதவரே, தெரியாம இந்த தவறு செஞ்சுட்டாரு. அவர் மன்னிச்சு வேற இடத்துல சௌரியமா உட்காரீங்க.
கொஞ்சம் எடுத்து கொடுங்க. அறுவடை முடிஞ்சு வர்றான், நெல் அறுத்து நிறைய கொண்டிருப்பான், சுத்தம்னா நமக்கு தான் நட்டம், ஒரே குத்து குத்திர வேண்டித்தான். கொடையும் போய் கொடாங்க. இந்த பைக்கிற தாங்காம அங்க ரயில் போச்சு, இங்க நீ வந்துட்டா நானே தூக்கிட்டு வரேன். அதான் நீங்க வாங்கண்ணே, வாங்க பேசுவே. நீங்க பேசுறாலே பாடின மாதிரி தானே பேசுறப்பா. சுமாரா பேசு. உன் பேர் என்ன? அல்டாப்பு துறை. ஆனா நீங்க அல்டாப்னு கூப்பிட்டா போதும். ஆமா, உனக்கு என்ன தொழில் கேப்பீங்க? சப்ளை பண்ற வேலை. அப்படின்னா சப்ளை, யாராருக்கு என்னென்ன தேவையோ அதை கொடுத்து உதவுறதா என் வேலை. அப்படின்னா எனக்கு வேணுங்கிறத கொண்டாந்து கொடுப்பியா? இந்த பட்டலமே என்னது? உனக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன் வேணுமா? வித்துறேன், வாங்கிக்க. ஐயோ வேணாம்பா. அப்ப ஸ்டேஷன் வாங்கினா அதோட ரயில் பெட்டி போடவே விலைக்கு வாங்கணும். சரி வேணும், விடு. இந்த காரை வாங்கிக்கிறியா? இது ஒண்ணுதான். இது மாத்திரமா? இங்க நிக்கிற கார் எல்லாமே என்னதான், ஆனா மீட்டர் மாத்திரம் தான் வேற இன்னொத்து. நீங்க வாங்க. பெரிய ஆளியா நீ? வணக்கம். வாதுற வணக்கம் தர. முதலாளி பெரிய ஷோக்காளி. அப்படியா? கிராமத்துல இருந்து வந்திருக்காரு. நல்ல ஏசி ரூம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் சூட்டா ஒண்ணு தாங்க. அவ்வளவுதானே? கொடுத்துட்டா போச்சு. ஆமா, உங்க பேரு? மயிலக்கால கமலக்கண்ணன். ரேடியோல கேட்டிருப்பீங்களே. ரேடியோவிலயா? தெரிஞ்சும் தெரியாத மாதிரி பண்ணுவீங்களே. கேட்டதில்ல? தெரியும் தெரியும் தெரியும். ஆமா, என்ன விஷயமா மெட்ராஸுக்கு வந்திருக்கீங்க? வந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீ யாரு அதெல்லாம் கேக்குறதுக்கு? கோச்சிக்காதீங்க அண்ணா. நான் ஒருத்தர கூட்டிட்டு வந்திருக்கேன்னா அவர் எதுக்காக வந்திருப்பாருன்னு உங்களுக்கு புரியாதா? நீங்க எல்லாம் ஒரு மேனேஜர். சாவிய கொடுங்க சீக்கிரம். மாமூன் சூட் நம்பர் 4. தேங்க்யூ. ஏன் அந்த புத்தகத்தை எடுத்த? இந்த சாவி. இல்ல, ரூம்ல வைக்கவா? ரூம்ல வைக்காம பின்ன மரவாடி கடையில வைப்ப. போடா ரூம்ல வை. டேய் இந்த பாரா, மொத்த கொட்டையில இருந்து முறுக்கு வரைக்கும் எல்லாத்தையும் கணக்கு போட வச்சிருக்காரு அண்ணா. ஒண்ணு குறையக்கூடாது, பொண்ணுடுவே பொண்ணு. அல்டாப்பு, வண்டிக்காரன் தான் தண்டமா 10 ரூபா அழுதேன், இவருக்கு வேற தனியா அழணுமா? ஏன் வந்த ஒண்ணு அழுதுகிட்டு? நீங்க வாங்க அண்ணா. என்ன இந்த விளக்கு விளக்குது? அவுக்கார போட்டுக்காங்களா? அவுக்கார இல்ல, அத்தனையும் சரவக்கல்ல. ஆமா, இங்கே இப்படி வளர்க்குறீங்களே, உள்ள வந்து பாக்கலையே. அங்க ரொம்ப வளர்க்குமோ? நீங்க தான் என் கையை பிடிச்சிருக்கீங்களே, தைரியமா வாங்க அண்ணே. மெதுவா மெதுவா. ஏப்பா, அண்ணன் கொண்டந்தார உயர்ந்த சாமான்கள் எல்லாத்தையும் கட்டிலுக்கு கீழே 4 பேர் பாக்காதபடியா வச்சுட்டியா? கீழே தான் வச்சிருக்கேன். சரி புறப்படு. என்னமா ரூம்னு சொன்ன? பெரிய வீடு மாதிரி இருக்குது. ஐயோ, யார் சொன்னா? இத போய் வீடுன்னு. இன்னும் எவ்வளவு இருக்குது? இது சும்மா டிராயிங் ரூம்.
அதாவது நாலு பேர் வந்தாங்கன்னா அவங்களை உட்கார வச்சு பேசி அப்புறம் அனுப்புறதுக்கு. அவன் போனதுக்கு அப்புறம் தள்ளிட்டு இங்கே படுத்துக்காங்கள. ஐயோ படுக்கிறது ஏன் இங்க? அதுக்கு வேற இடம் இருக்கு மேல. நீங்க வாங்கண்ணே. எப்படி அடேங்கப்பா எம்மா உயரம் நம்ம ஊர் மச்சி விட்டு மிச்சம் போடுறது என்னது படி போயிட்டே இருக்கு பழைய வர மாதிரி. தரிசனம் எல்லாம் மேலதானே அண்ணாந்து பார்த்தா தலப்பா கழட்டு போல இருக்கு. இப்ப தெரியுதா பட்டத்துல ஏன் எவருக்குமே தலப்பா இல்லன்னு? எல்லாம் அண்ணாந்து பாக்குற பையதான். நீங்க வாங்கண்ணா வாங்கண்ணா. நான் படுக்கையற கொஞ்சம் கட்டை சாய்க்கிறது. ஐயோ என்னது உள்ளது யாரோ உசுப்பு போடுற மாதிரி இருக்கு. உசுப்பு பசப்பு ரசிப்பு எல்லாம் இது மேலதான் நடக்கும். அது இருக்கட்டும் முதல்ல விஷயத்துக்கு வரலாம். அதுக்காக தானே வந்திருக்கிறேன். இப்ப நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் கன்னி கழியான புத்தம் புது புத்தா ஒரு பொண்ணு. அண்ணா நீங்க வாய திறந்து கேட்டதுக்கு அப்புறம் நான் சுப்பா இருக்கா நல்லா இருக்குமா? ஒண்ணு என்ன ஓர் ஆயிரம் வரிசையா கொண்டு வந்து போட்டு விடே. அம்மிட்டு வேண்டாம் ஒண்ணு போதும். ஆனா பொண்ணு படிச்சிட்டோம். படிச்சதுன்னா எஸ்எஸ்எல்சியா எம்ஏவா பிஏவா பி காமா எம் காமா எது வேணும்? இது கொஞ்சம் படிச்சது அது கொஞ்சம் படிச்சதுலாம் வேண்டாம் எல்லாத்தையும் படிச்சுக்கணும். அதோட ஒண்ணு அழகா இருக்கணும். அழகா சும்மா கல்லுல செதுக்கி வச்ச சிற்பம் மாதிரி இருக்கும். ஆனா தொட்டா ரப்பர் மாதிரி வளையும். துண்டுனா செவக்கும் எச்சு விழுங்கனா போற வழியே சரி. அதேங்கப்பா இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு வேணும்னா செலவு கொஞ்சம் கூட ஆகும். பணத்துக்கு நீயாப்பு கவலைப்படுற நம்மளது பொண்ணுலையும் பூமி ஆக்கும். அப்புறம் என்ன சில்ற ஒரு 200 ரூபாய் தள்ளுறது. 200 ரூபாய் உங்களுக்கு சில்றையா? பட்டத்துல 2000 சில்றதான். சரியான எவட்டதுக்கப்பா நீங்க எவ்விட்டு எடுத்தாலும் குறையவே மாட்டேங்க. அண்ணன் இடுப்புல அண்ணன் இடுப்புலயே இரும்பு பெட்டியா அண்ணா கண்ணா என்ன சொன்னாலும் 200 ரூபாய் தான் போபோ இருக்குல்ல வர சாத்தி. ஏப்பா இந்த டீ என்ன விலை? 2 ரூபாய். இது 2 ரூபாயா? யாருக்கு பூசத்தை பாக்குறேன் வெச்சன கையை மூஞ்சில விளையாடி தெரியிருவேன். எங்க ஊர்ல 20 வயசாவுக்கு இவ்வளவு பெரிய கிளாஸ்ல டீயும் ஒரு பண்ணு கொடுப்பாங்க. போயிட்டு போகுது இவ்வளவு தூரம் சம்மந்தத்துக்கு வந்திருக்கேன் ஒரு 5 பைசா கூட போட்டு 25 வயசாவ கொடுக்குறேன். எனக்கு என்ன கணக்கு எழுதிட்டு போறேன். கணக்கு எழுதிட்டு போறியா? எழுதிட்டு போ. எனக்கு என்ன வந்தது? என்ன பதிச்சு கொடுது? என்ன அலையறியா வீட்டை விட்டு இப்படியே புறப்பட்டியா? ஏதாவது லைட் போன மாதிரி மேல போத்திக்கிட்டு இங்க வந்து எடுத்தா என்ன கேடு? நான் வரும்போது நீ இப்படி வந்தா எவனாவது என்ன பாப்பானா? ஆமா உங்க அம்மா வீட்டுக்குள்ள தானே இருக்காங்க? ஆமா வீட்டுக்குள்ள வச்சு தானே பூட்டியிருக்க. தாவி கொத்துங்க. தபார் எனக்கு தெரியாம நீயோ உங்க அம்மாவோ யாராவது வெளியே போனீங்க கிடிச்சிருவன். என்ன மாப்பிள்ளை கழுவிங்கிற ஆளு சும்மா துவச்சு காய போட்டிருக்கான் பத்திரம் புரியுதா? முதல்ல நான் போயிட்டு வரேன் அது வரைக்கும் நீர். அண்ணே அண்ணே என்னது பிரிச்சாடி சத்தம்? என்ன எல்லா துணியும் துவச்சு போட்டு வெறும் உடம்போட கம்பளி போக்கிட்டா ஓதிருக்கீங்க? இல்ல எல்லா துணியும் போட்டுக்கிட்டு தான் கம்பளி போத்திக்கிட்டு இருக்கேன். எல்லா துணியும் போட்டுக்கிட்டா? ஆமா. ஏன் இந்த டிவிக்கிற பையன் வந்தால அவன் இந்த பொட்டிக்குள்ள ஏதோ சில்மிஷம் பண்ணிட்டு போயிட்டான். குளிர் குறையெல்லாம் நடக்குது. குளிர் தாங்க முடியலையா? சூடு வேணுமா? அத ராம் பண்றேன். கைய வடி நீட்டுங்க நீட்டுங்க. இப்ப பாரு. அடே ஆமாப்பா வெகு வெகுன்னு இருக்குது. இது என்ன மாய? இது ஒரு பத்தாள் அமுக்குனா சுடுது இன்னொரு பத்தாள் அமுக்குனா குளிருது. பட்டமே பொத்தாமயம் தான் சிட்டு வந்திருக்குது. என்ன மேல பாக்குற சிட்டுன்னா பொறானது பொண்ணு வந்திருக்குது. என்ன அட நம்ம பொண்ணு படிச்சுக்குதா? படிச்சிருக்குதா? இது ஒரு மாதிரியான எம்ஏ மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் கலை தலைவி போடுவக்கமல்லா பாஸ். இப்ப எங்க இருக்கு? கீழே இருக்குது. முதல்ல வேஷத்தை கலைச்சிட்டு ஒழுங்க உட்காரு. இந்த அனுப்புறேன் அனுப்பு சீக்கிரம். நம்ம வேணும் ஊட்டம் வேணும். ஏயா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எத்தனை வாட்டி பில் அடிச்சாலும் ஒரு தரம் கூட வரமாட்டீங்க. இது மாதிரி யாராவது வந்தாங்கன்னா 1000 வாட்டி வந்து என்ன மாவானு கேள்வி. அவங்கிட்ட ஏதாவது பேசினியா? வா மேல ஏறு. கிழவி மாதிரி வராத மின்னல் வேகத்துல வா. ஹலோ போன வாரம் உனக்கு 20 வயசுன்னு சொல்லி பிறந்த நாள் கொண்டாடினியே. ஆமா உங்க அம்மா என்ன ஒரு வாரம் முன்னால அவங்களுக்கு 27 வயசுன்னு பிறந்த நாள் கொண்டாடினாங்க. உன்னை 7 வயசுலயா பெத்தாங்க அவங்க? எங்க அம்மா என்ன குண்டி தேவியா? அது சரி உங்க பேரு நம்ம மகாபாரதத்திலயா வரும்.
மகாபலிபுரத்துல தான் வரும். சரி சரி, நான் உள்ள போட்டா? அதெல்லாம் உள்ள உள்ள போ 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 போ. ஆண்டவா, இந்த தரித்திரம் முடிச்ச வேலை என்ன விட்டு எப்ப போவோமோ? எப்படி சம்பாதிக்கிறோமா? உங்க பேர் என்னங்க? ஒரு இடத்துல கல்பனா, ஒரு இடத்துல சோபனா, இங்க தனா. அது சரி, நெல்லுக்கு சம்பா குருவை கிச்சடின்னு பல பேருக்கு மாதிரி இருக்க வேண்டியதா? இருக்கிறேன். எப்ப சாமி ஆடுறது? நம்மால காத்துக்க முடியாது, டைம் இல்ல. என் பிரம்மச்சரியம் கெட்டு போயிருந்தா என்ன ஆகுறது? அதான கோயிலுக்கு குளத்துக்கு தலை காட்ட முடியுமா? கெட்டு போற கிராமத்துக்கு தான் போக முடியுமா? உனக்கு வேற பொண்ணு கிடைக்கலையா? அண்ணா, இந்த பொண்ணை பார்க்கும்போது துளசி மரத்தை சுத்திக்கிட்டே இருந்தது. சரி, நல்ல பொண்ணுன்னு கூட்டிட்டு வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது இது ஊர் சுத்துற பொண்ணுன்னு. இந்த மன்னிச்சிருக்கண்ணா, என் நிலவ முடியாம பேசுறப்பா நீ. என்னதான் சொத்து பத்தி இருந்து என்ன பிரயோஜனம்? கை நாட்டுக்காரனுக்கு தான் பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு என் மாமன். அதான் முன்சி முத்துவேலு. நான் ஒரு மூட ஏதோ ஒரு வேகத்துல உன் பொண்ணவள அழகா அம்சமா நிறைய படிச்ச பொண்ணா கட்டியாரு சவால் இட்டு வந்துட்டேன். போற போக்கு பார்த்தா சவாலை நிறைவேற்ற முடியாது, ஊருக்கும் போக முடியாது போல இருக்கு. அண்ணா, உங்க சவால் என் சவால், உங்க கவலை என் கவலை. உங்களுக்கு தோதா படிச்ச பொண்ணா நான் புடிச்சிட்டு வரல, புடிச்சிட்டு வர்றேன். அனிதா, லலிதா, சுதா, சுமிதா, சி, இதெல்லாம் கவுன் போடுற பொண்ணுங்க வச்சுக்கிற பேர் இல்ல. இவ புடவை கட்டி இருக்கிற இந்த பேராத்தான் இருக்கணும். லக்ஷ்மி, லக்ஷ்மி என்ன தெரியுது அவனுக்கு? என் பேரு லட்சுமி இல்ல, ராதா. ராதா, ராதா. உன்னை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு என்ன தெரியல? தனியா இங்க என்னமா பண்ற? ஒண்ணு இல்ல, சும்மா சொல்ற. இத பாரு, தனியா ஒரு அழகான பொண்ணு தலதலா மேனி தனியா நிக்கிற பாலத்துக்கு பக்கத்துல, அதுவும் பரிதாபமா. ஏன் ஆத்துல விழுந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்க போற? காரணம், உன்னை கல்யாணம் பண்ணிட்டவன் உன்னை ஏமாத்திட்டான்.
என்ன வளர்ற? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல தெரியுமா? கல்யாணம் ஆனாதான் புருஷனா? காதலிச்சா மாத்திரம் புருஷன் இல்லையா? எவனோ உன்னை ஏமாத்திட்டான். ஐயோ ஐயோ, அதுக்குள்ள விழுந்துட்டியா? என்னால உன்னை காப்பாத்த முடியாது, எனக்கு நீச்சல் வராது. யாராவது நீச்சல் தெரிஞ்சவங்க இருக்காங்களா? ஏங்க உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? ஐயோ தாடா இல்லையா? எவம்மா எவம்மா, அந்த படுவாவி உன்னை ஏமாத்துறவன் சங்கன்னு ஒருத்தன் என்னை ஏமாத்திட்டான். சங்கன், ரகு, ராஜன், ரத்னம், ரவி, இப்படி ராவன ஆரம்பிக்கிற அத்தனை பேரும் உன்னை ஏமாத்துவான். உனக்கு சத்தம் வேற யாரும் இல்ல, உன்னோட அழகுதான். அவள என் அகையெல்லாம் அபேஸ் பண்ணிட்டு என்ன நடுரையில விட்டுட்டு போயிட்டான். ஐயோ என் வயிற்றுது வயிற்றுது. தேங்கா, நீ மாத்திரம் என் கையில கிடைச்ச இந்த மாவன ஏதாவது பண்றேன். உனக்கு வேண்டியவங்க யாராவது இருக்காங்களா? இல்லையே. இல்லையா? இப்படி சௌரியமா வந்து மாட்டிக்குவியா? தங்கச்சி கவலைப்படாத, நான் உங்க அண்ணன் உன்னை காப்பாத்துறேன். நீ என் கூட வா தங்கச்சி. டாக்ஸி. அண்ணா 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 அண்ணா, சில்ற மடியில இருக்கு. என்ன கண்டாவே இது? எவ்வளவு நாக்காளி, எவ்வளவு சோபா செட்டு, எவ்வளவு பெரிய ரூம், இதெல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்களே, நாட்டுப்புறத்தா புத்திய காமிச்சீங்களே. அது இல்ல டாப்பு, இந்த ரூம்லயே இந்த இடம் தான் சில்லுன்னு இருக்கு. போட்டோம். போன வாரம் என்னாச்சு? என்ன பத்தி என்ன நினைச்சிருக்கீங்க? கொண்டாந்துருக்கிற சிட்டு புத்தம் புச்சு சும்மா நவ்வு நவ்வுன்றது. பழகிறதுக்கு முன்னாலே கபால ஒரே அமுக்கு புச்சு குட்டியா வந்துட்டேன். படிச்சுக்குதா? பேசும் போதே பிய வாட அடியுது. என்ன வாட? நல்ல நிறைய படிச்ச வாட அடியுதுன்னு முந்தி வந்துச்சே, அந்த மாதிரி ஆள் மேல மோதாத. அராத்து, பிரேக் இல்லாத வண்டி அது மாதிரியாது. ஷோரூம் இருந்து நேரா கொண்டாந்துருங்க. ஓனரே நம்ம தான். நம்ம தானா? நீங்க தான். அப்ப கூட்டியா? அப்படியே இப்பவே கூட்டியாரா? தங்கச்சி என்ன சொல்றோம்? போய வழிய தங்கச்சி, நீ வாமா. இது சொந்த வீடு மாதிரி, தைரியமா உள்ள வா, வரவுகார வச்சு வா. நீ வா நீ வா நீ வா. அட மயிலக்காளா, அடங்க போகிற நீங்களா? என்னது அண்ணனுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியுமா? அது நல்லா தெரியுமே. ஒரு 200 சில்லற தள்ளறது எதுக்கு சொல்ற? அவனுக்கா முன்னே தெரியுமே. தெரிஞ்சா மாத்திரம் புடிச்சு இங்க கொண்டு விட்டது யாரு? இங்க அப்படி பாக்குற தரமாட்டியா? இந்த சிட்டு உன்னை நான் எங்க பிடிச்சாலும் அதே இடத்துக்கு பறந்து போயிடு. தேடி கண்டுபிடிக்கிட்டோம். இருப்பா இருப்பா இருப்பா. சட்டையை தூக்குறாலே துட்டு வருதுன்னு அர்த்தம். ஒரு 200. இந்த பாரு தங்கச்சி, பையன் பயந்த பையன் பாசமாரு. இந்தா அல்டாப்பு, அப்படியே பையன்கிட்ட சொல்லி ஒரு திங்க டீ அனுப்பு. பட்டம் வந்து 2 நாள் ஆகல, உனக்கு வரும்போது ஏசி என்னன்னு தெரியாது, ஏபிசியும் தெரியாது, இப்ப டீ வரைக்கும் வந்து டீ கொண்டு வான்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்கிற. பரவாயில்ல, பையன் முன்னுக்கு வந்துருவான். உட்காருங்க. நான் உங்களை விட சின்னவ தானே, எனக்கு என்ன மரியாதை? சரி உட்காரு. நீயும் கல்யாணத்துக்கு தான் பட்டணத்துக்கு வந்தியா? கல்யாணத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். ஆமா, நீங்களும் கல்யாணத்துக்காக பொண்ணு பார்க்க தான் வந்தீங்களா? என் மாமன் மட்டும் தான் கட்டிக்கிறேன்னு ரேடியோ பிடியில கூட நான் சொன்னீங்க. பொண்ணுக்காக போனத்துல சிரித்துக்கிட்ட என் மாமன். உன்ன மாதிரி படிக்காத முட்டாளுக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பான்னு கேட்டான். எனக்கு வந்தது பாரு கோபம். ஏய் மாமா, உன் பொண்ணை விட அழகா அம்சமா வாய திறந்தா போல 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 இங்கிலீஷ் பேசி பேசுற பொண்ணா கட்டியாந்து உன் முன்னாடி இருக்கிற பாரு சவால் விட்டு வந்துட்டேன். அவளை விட்டா அந்த பட்டிக்காரில படிச்சு பொண்ணு ஏது? அதான் பட்டணத்துக்கு வந்தேன். நீங்க கல்யாணத்தை விரும்பி வந்திருக்கீங்க, நான் வெறுத்துட்டு வந்திருக்கேன். என் இஷ்டத்துக்கு விரோதமா வலுக்கட்டாயமா என்னை எங்க மாமாவுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிருந்தோம் பாத்தாங்க, நான் தான் ஓடி வந்துட்டேன். அடங்காப்பா மாவன. அப்போ ரயில் ஒண்ணும் கூட வந்துச்சா? அங்கங்க தாவிட்டு அது யாரு? அவன் ஒரு சரியான ஃப்ராடு. எனக்கு உதவி செய்யறதா சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு என் நகையெல்லாம் திருடிட்டு ஓடி போயிட்டான். அடப்பாவி, கொலாய மாட்டிட்டு கவர்னர் மாதிரி பேசினா கலவாளி பைப்புல. அவன் மட்டும் என் கல்ல படட்டும், தோலை உரிச்சு உப்பு கண்ண போடுறேன். காத்தி நீ சாப்பிடு. நீங்களும் சாப்பிடுங்க.
பாதி பாதி. ஓ ஐயா, என்ன வெறும் சாஸ்திரியா வந்துட்டு இருக்கீங்க? அப்படியே பார்த்துட்டு இருந்து கண்ணா, அது அந்த ராஸ்கல் ரங்க போறான். பய வசமா மாட்டிட்டா, நீ வா. உங்க அப்பா கப்பேன் கைய போட்டு சாப்பிட்ட உடம்பு ஒண்ணாகாது, வேடிக்கை பாரு. இனிமே இந்த மாதிரி பண்ணு தெரிஞ்சது உயிரோடு இருக்க மாட்டான். ஆமா, நீ வா. பாவி பையன் குறி தெரியாம ஆக்கிவிட்டானே. அயோக்கிய பயமுள்ள இந்த எல்லாம் சரியா இருக்க பாரு. ஒண்ணு குறைஞ்சிருந்தா சொல்லு, அந்த பைய கை கால ஒண்ணு குறைச்சிடுறேன். அப்படி பாக்குறேன், எதுக்கு சிரிக்கிற? என்னடா அது, நகநட்டெல்லாம் சரியா இருக்கான்னு பாருனா இப்படி பாத்துக்கிட்டு. நகையோட மதிப்பை விட நீங்க தான் எனக்கு மதிப்பா தெரியுறீங்க. ஏன் அப்படி பாக்குறீங்க? ஏன் சிரிக்கிறீங்க? நீ சொன்னதை கேட்டதும் எனக்கு வெக்கம் வந்துடுச்சு. ஏன் வெக்கப்படணும்? எனக்கு மேல பெரிய வந்துடுச்சு. எனக்கும் தான். அப்போ நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஆனா அந்த செல்லப்பேர் இல்ல, அவனுக்கு மட்டும் தெரியவே கூடாது. அவனுக்கு வேணா தெரிய வேண்டாம், ஆனா அந்த முன்சீப் முத்துவேலு அவனுக்கு தெரிஞ்சே ஆகணும். பச்சைமலை அரைச்சு பத்து போட்ட மாதிரி அவனுக்கு பத்தி தெரியும். இதெல்லாம் எண்ணி பாத்துக்க, நான் குடிச்சு கடைவெளிக்கு போய் கல்யாணத்துக்கு வேண்டிய சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். வெரி குட். மஞ்சள், குங்குமம், தேங்காய், தாளிச்சரடு. அடே அப்பா, பொம்பளை கூட உங்ககிட்ட தோத்துதான் போகணும். கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா சாமானையும் வாங்கிட்டு வந்துட்டீங்களே. இப்படியே இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஊருக்கு ஓடி அம்மா கால் விழுவோம். அவங்க ஆசீர்வாதத்தோட உன் கழுத்துல மூணு முடிச்சு போட்டுடுறேன். தீர்க்க சுமங்கலியா இருன்னு அவங்க உன்னை வாழ்த்திருந்தோம். அப்படியே உன் கையை பிடிச்சு எடுத்துட்டு நேரம் நம்ம தோப்புக்கு ஓடி. ஐயோ, மனுஷன் நிம்மதியா நாலு வார்த்தை பேச விட மாட்டாங்களே. என்ன உயிர் போகுத? ஏயா சும்மா சும்மா மனைவி இருக்கீங்க சார், போலீஸ் வந்திருக்காங்க. ஏற்கனவே நாங்க ரெண்டு பேரும் தங்கியிருக்கோம், போலீஸ் எல்லாம் தங்க முடியாது. புரியாம பேசுறீங்களே, போலீஸ் வந்திருக்காங்க. கல்யாணம் ஆகிற கன்னி பெண்களை ரூமுக்குள்ள வச்சிருந்தா அவங்க அரெஸ்ட் பண்ணி போடுவாங்க. முதல்ல அந்த பொண்ணு வெளியே அனுப்புங்க. சத்தையா பணவாங்கல, யார் வேணா தங்கியிருப்பாங்க, எங்க இஷ்டம். யார் பேசினாங்க, என்ன விஷயம்? இந்த ரூமுக்குள்ள இருந்து உன்னை வெளியே அனுப்பணுமா? ஏன்? யாரோ போலீஸ்காரங்க வராங்களா? கல்யாணம் ஆகாத கன்னி பெண்ணு ரூமுக்குள்ள இருக்கப்படாதா? இல்ல புடிச்சு போயிடலாமா? ஐயோ, இப்ப நான் என்னங்க பண்ணுவேன்? அழாத. எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. அழாத.
முதல்ல அந்த பொண்ணை வெளியே அனுப்புங்க. பின்னாடியே போலீஸ் மாடி ஏறி வந்துட்டு இருக்காங்க. எதையே பெரிய தொலைவா போச்சு. இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி போறேன். எப்பவோ கல்யாணம் பண்ணி போறீங்க, அதுக்காக இப்பயாக உள்ள வச்சிருக்கீங்க. சீக்கிரம் அனுப்புங்க, போலீஸ் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க பேர சொன்னா நான் ஏமாற மாட்டேன், அதுக்கு பேர ஆள பாரு. சரி, உங்க தலைய அனுப்புவீங்க. நிஜமாவே போலீஸ்காரங்க வந்து பொம்பளை எல்லாம் புடிச்சிட்டு போறாங்க. ஐயோ, நீ வேற அழுவாத, எனக்கு பயமா இருக்குது. இந்த பொருளை எடுத்துட்டு போய் சீக்கிரமா கட்டிட்டு வா. போறோம். என்னங்க மகாலட்சுமியே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. அவர் வாழ்த்தினா இந்த உலகமே வாழ்த்தின மாதிரி. யார பாக்கணுங்க? யார அந்த பொண்ணு? அது பொண்ணு இல்லைங்க, என் பொஞ்சாது. நான் தான் அதுக்கு புருஷன். சாட்சி, சாரி, தொந்தரவு கொடுத்துருக்கேன். எல்லாம் உன் அருளாலே வெங்கடேச, இன்று எங்களுக்கும் சாட்சி நீய திருமலேசா. ஆளில்லாத அறையிலே, நாளில்லாத நாளிலே தாலி கட்ட வைத்தாயே சீனிவாசா. எல்லாம் உன்னருளாலே வெங்கடேச, இன்று எங்களுக்கும் சாட்சி நீய திருமலேசா. ஆளில்லாத அறையிலே, நாளில்லாத நாளிலே தாலி கட்ட வைத்தாயே சீனிவாசா. காதல் ஜோடி சும்மா கிளிகளுக்கும் ஆனந்த பாட்டு பாடி. கிளி கூண்டின் உள்ளே ஓர் காதல் ஜோடி சும்மா கிளிகளுக்கும் ஆனந்த பாட்டு பாடி. ஒரு கட்டில் ஒரு மெத்தை ஒரு வாடி, இங்கே உலகத்தை மறப்போமா விளையாடி. நினைக்காமல் முடித்தாயே மலைவாசா, நீ நேரம் பார்த்து சேர்த்து வைத்தாய் சீனிவாசா. நினைக்காமல் முடித்தாயே மலைவாசா, நீ நேரம் பார்த்து சேர்த்து வைத்தாய் சீனிவாசா. வெங்கடேசா திருமலேசா. அருளாலே வெங்கடேச, இன்று எங்களுக்கும் சாட்சி நீய திருமலேச. ஆளில்லாத அறையிலே, நாளில்லாத நாளிலே தாலி கட்ட வைத்தாயே சீனிவாசா.
சொந்த ஊராக்கு விருந்தெல்லாம் அப்புறந்தானா உங்களுக்கும் சாந்தியே இப்படித்தானா சொந்த ஊராக்கு விருந்தெல்லாம் அப்புறந்தானா உயிர் நேசா எம்மை அவசரத்தில் சேர்த்து வைத்தாய் ஸ்ரீனிவாசா எம்மை அவசரத்தில் சேர்த்து வைத்தாய் ஸ்ரீனிவாசா ஸ்ரீனிவாசா எல்லாம் முன்னருளாலே வெங்கடேசா இன்று எங்களுக்கும் சாட்சி நீய திருமலேசா ஆளில்லாத அறையிலே நாளில்லாத நாளிலே தாலி கட்ட வைத்தாயே ஸ்ரீனிவாசா யாரு சலாம் இந்த வீட்ல சௌபாகியத்தம்மா சொல்லி ஒரு அம்மா இருக்கிறாங்களா நான் தான் சௌபாகியம் அம்மா தான் என்ன ஆகல கவலைப்படாது அல்லா வழி விட்டா சீக்கிரம் அம்மா ஆயிடலாம் நம்ம பேரு கௌர் தையல் தான் நம்ம தொழில் இந்த தையல் தொழிலுக்கு ஒரு சின்ன இடம் வைக்கலாம் பார்த்தேன் அந்த இடம் வேலையில தானே கிடக்கு இந்த இடம் வேலை இல்லாம இருந்தா யார் வேணாலும் வந்து உட்காந்துக்கிறதா அம்மா கோபப்படக்கூடாது நமக்கு தெரிஞ்ச இடத்துல சொன்னாங்கோ இங்க இடம் காலியா இருக்கு பாய் மெஷின் இங்கே ஓட்டு சொன்னாங்க குறுக்கூலி என்ன இருந்தாலும் நம்ம கொடுத்துடுறா அம்மா இன்னொன்னு கேட்டுக்கணும் நம்ம கௌஸ் தொழில் செஞ்ச இடத்த அல்லா சொல்லும் இந்த கௌஸ் கால் வச்ச இடம் பூக்காத தோட்டம் பூதிச்சு பொறக்காத புள்ளி பிறந்துச்சு சொல்லு என்னதே புள்ள பிறக்குமா பாய் சீக்கிரமா மிஷினை கீழே இறக்குங்க இந்த இடம் காலியா தான் இருக்கு நீங்க படக்குலி இல்லாம இங்கேயே கடை நடத்தலாம் எனக்கு வேண்டியது புள்ள அம்மா ரொம்ப சந்தோஷம் ஐயா ஏதாவது சொல்லும் அவர் கிடக்கிற ஐயா நீங்க இறக்குங்க அப்ப ரொம்ப நல்லதா போச்சு இனிமே நமக்கு இதுதான் கடை அம்மா நம்ம கிட்டே நல்ல ரவிக்கை தூண்டு கட்டி சலம் இருக்குது முதல் ராசியா உங்களுக்கு ஒரு நல்ல ரவிக்கை சேர்க்கலாம் நம்ம கைராசி கண்டிப்பா உங்களுக்கு குழந்தைய பிறக்கும் தாராளமா அளவெடுத்துக்கங்க சரிம்மா அப்பா மகனே என் மாம்பழைய பங்கடா இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு போறதுக்கு வண்டி கட்டிட்டு போகணும் போறதுக்கு ஆமா இந்த பங்களாவை பார்த்துதானே பயந்து வந்தேன் மறுபடியும் எதுக்கு இங்க வரணும்னு பங்களாக்கு பயப்புல ஒரு அக்கிரமத்துக்கு பயந்து ஓடுனேன் இப்ப நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வேண்டாம் அதுக்குதான் வந்திருக்கோம் ராஜா என்ன தைரியம் இருந்தா நீ இந்த வீட்டு வாட்டுப்படி ஏறி குடும்பத்து பொண்ணு குத்து வழக்கா இருக்கணுமே தவிர கொள்ளிக்கட்டையா இருக்கக்கூடாது என்னம்மா சொல்ற மனசுக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ணிட்டு மணமகளா வந்திருக்கிறவ கொல்லிக்கட்டையா மனசுக்கு பிடிச்சவ உங்க திருக்கல்யாணம் எங்க நடந்தது குளத்தங்கிற மண்டபத்திலயா இல்ல குடிசையிலயா ஹோட்டல் ரூம்லம்மா வாடகைக்கு எடுக்கிற ரூம்ல கல்யாணம்னா இவ என்ன வாடகைக்கு வாங்கின புருஷனா குப்புறான பெத்தவங்களா இப்ப பேசாங்க இம்முட்டி கேட்கவா நீங்க வந்த நான் வாடகைக்கு வாங்கின புருஷன்லாம் இவங்க வாடகைக்கு வாங்க அம்மாவா இனிமே ஒரு நிமிஷம் கூட கூட வா திரு கமலக்கண்ணன் அவர்களே நீங்க ராதாவை கூட்டிட்டு போறத நாங்க தடுக்கல போறதுக்கு முன்னால நாம ரெண்டு வார்த்தை பேசிட்டா நல்லது கல்யாணத்துக்கு முன்னாலதான் மணமகளை விசாரிப்பாங்க இங்க பின்னால விசாரிக்கிறோம் அவ்வளவுதான் மேல வரீங்களா உங்களுக்கு அவர் தெரியாது அவரை நம்பி போவாதீங்க நீ ஏன் பயப்படுற அடங்காத காலையெல்லாம் அடக்கிற இந்த கமலக்கண்ண அவங்களுக்கு அதை விட பெருசா கும்பு படைச்சிருக்கோ இறன் பாத்துட்டு வர்றேன் எதையும் விலைக்கு வாங்க மனுஷன் கண்டுபிடிச்சு எங்கிட்ட எதை விலை கொடுத்து வாங்க போற பொய்த்தாளி கட்டிக்கிட்ட பொண்ணு ஹோட்டல்ல உங்ககிட்ட ஏமாந்தாளே அவளை இத வாங்கிக்க இந்த நிமிஷத்துல இருந்து ராதாவை மறந்துட்டோம் எனக்கு கோபம் வந்துச்சுன்னா அப்புறம் நான் உள்ளிக்க பச்சை மாட்டு ஓட்டிட்டு வரல கட்டில கொஞ்சாடி கூட்டிட்டு வந்திருக்கேன் எங்கள தாலி கட்டுல எவ்வளவு தொட்டா அவன் கொடலை உருவெல்லாம் எங்களுக்கு நேரம் கிடையாது எங்க விவகாரத்துல யாராவது தலையிட்டா நாலு பேர் தூக்க விட மாட்டோம் நாங்களே எனக்கு ரொம்ப இலக்கியமா வாங்கி வாங்கிக்கிறேன் என் பொஞ்சாடிய விக்கல்ல மூஞ்சில பிட்டறிய எங்க வீட்டுல தான் சீக்கிரம் வாங்க
இன்ஸ்பெக்டர் இவன் வீட்டுக்குள்ள போய் கொள்ளையடிக்க பார்த்தா அரெஸ்ட் பண்ணுங்க. நான் கொள்ளையடிக்க வந்தா இன்ஸ்பெக்டர் ஐயா இவன் போய் சொல்றா. நான் சொல்லல. நீ சொல்ல வேண்டிய ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. அவரை விட்டு சொல்லுங்க, இனிமே அவர் உங்க அம்மக்கே வராம நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு அவரை விட்டு சொல்லுங்க. தாதா நீ கவலைப்படாத, சீக்கிரமே வந்து உன்னை மீட்டிட்டு போறேன். டேய் உன்ன மாதிரி பழக்குள்ள காலங்க என்னைக்குமே வரைய சுத்திட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு நாட்டி என்னைக்காவது ஒரு நாள் உன் கலக்கை தீக்க வருவேன். அன்னைக்கு அறகுறையா தீக்க மாட்டேன், அம்மட்டி தீத்துருவேன். உல்லாச உலகம் உனக்கு சொந்தம், செய்யட 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 நிரவிக்கே செய்யட செய்யட. வேற யார் வீட்டுக்காரர் வந்துட்டமா? இல்லையே நம்ம வீடுதானே, துணியெல்லாம் இங்க தொங்குது, புதுசா இங்க ஒரு டெய்லர் உட்கார்ந்துருக்கான், ஒண்ணுமே புரியலையே. யாரா நீ? நீ யாரா? தாய் அடிச்சனா பல்லுகள் எல்லாம் உடைச்சிடுவேன். அரே அரே கோபப்படாதே பாய், உனக்கு என்ன வேணும் சொல்ல, தைச்சு தரேன். உனக்கு என்ன வேணும்? பேண்ட் வேணும், சட்டை வேணும், வேட்டி வேணும், ஜட்டி வேணும், கோமணம் வேணும். கோமணமா? எனக்கு வர்ற கோபத்துக்கு உன் உடம்புல இருக்கிற எலும்ப தனித்தனியா எடுத்து வந்தா. ஏன் பாய் கசாப்பு கடையில வேலை பாக்குறேன்? நானா கசாப்பு கடை வச்சிருக்கேன், 10 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரன்டா. உரத்தோட உரமா போட்டு உன் மேல டிராக்டர் ஏத்திருவேன். அரே தூ சரி சைத்தான்க்கே பச்சே, என் மேல டிராக்டர் ஏத்துற, நான் ஏத்துற கத்தி, கைத்த வெட்டி பட்டன் வைக்கிறேன். பட்டன் கொடே கொடே. ஏய் பாய் அவரை விட்டு பாய், அவர் வீட்டுக்காரரு. அரே வீட்டுக்காரனா? நியாயப்படி வாசல்ல வாடகை வாங்கி கொண்டு வெளில போ சொல்லு. ஏ பாய் அவரை புரிச்ச. என்ன மன்னிச்சிடும் சார், இவங்க உனக்கு சம்சாரம் எனக்கு தெரியாது சார். உனக்கு தெரியணுன்றதுக்காக அவ கழுத்துல மறுபடியும் இன்னொரு தாலி கட்டணுமா? ஆமா ஒரு தரம் தாலி கட்டினதுக்கு. சார் அம்மா ஏன் வருத்தப்படுது? வாங்க அவர் வேலையை பாக்கட்டும். அவரா? அவ்வளவு என்னடி மரியாதை இவனுக்கு? என் வீட்டுல உட்கார்ந்து இவன் வேலை பாக்குறதுக்கு யார் இவன்? அவரை பத்தி உங்களுக்கு ஒண்ணு தெரியாதுங்க. இங்க வந்து என்ன பார்த்த உடனேயே பிள்ளைக்காக ஏங்குறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டுல புள்ளையா பூத்து குலுங்க போகுதுன்னு சொன்னாருங்க. அது நான் சொல்ல வேண்டிய வார்த்தையாச்சு அடி. நீங்க சொல்லிட்டாலும் நடந்துருமே. அப்போ இவன் சொன்னா நடக்குங்கற, அதுக்காக தான் இவனுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கீங்க. சரி கரண்ட் குதிக்காதீங்க, பெட்டா உள்ள வாங்க, நீங்க வேலையை பாருங்க. பாய் அம்மா மனசு ரொம்ப பெருசு, நீ கவலைப்படாதே. நமக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? எப்படியோ நமக்கு குழந்தை பிறந்தா சரிடா அப்பா. நமக்கா உல்லாச உலகம் ஜன்க சொந்தம், செய்யட 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 நிஜல்சா, செய்யட செய்யட செய்யடோ. ராதா ராஜா அவளை கல்யாணம் பண்ணிட்டாரா? இல்ல அவர் என்ன கல்யாணம் செஞ்சுக்கல. வந்து வந்து நான் தான் அவரை கல்யாணம் செஞ்சுட்டேன். ஆகாவோட தொழில குழப்பம் இருக்குன்னு நான் நம்புறேன். உன்னுக்கு பின் முரணா கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறாங்க, அப்புறம் ஆகலையேங்கிறாங்க. ராதாவுக்கு புத்தி சுவாதீனம் இல்லையான்னு நான் நினைக்கிறேன். யுவர் ஆனர், ஒரு டாக்டரோட ஆதாரம் இல்லாம புத்தி சுவாதீனம் இல்லைங்கிற வார்த்தைய சர்க்கார் வக்கீல் பயன்படுத்தக்கூடாது. யுவர் ஆனர், நினைக்கிறேன்னு நான் சொன்னேனே தவிர இதுதான் முடிவுன்னு சொல்லல. என்னோட சந்தேகத்தை நிவர்த்திக்க ராதாவோட குடும்ப டாக்டரை சாட்சியா விசாரிக்க விரும்புறேன். ராதா உங்களுக்கு எவ்வளவு காலமா தெரியும்? நான் உங்க குடும்ப டாக்டர், அவளை குழந்தையில இருந்து எனக்கு நல்லா தெரியும். ராதாவுக்கு மூல சம்பந்தமா ஏதாவது வியாதி இருந்ததுண்டா? அதுக்கு நீங்க வைத்தியம் பண்ணினதுண்டா? 7 வயசுல ராதாவுக்கு ஏதோ ஒரு அதிர்ச்சினால புத்தி பேதலிச்சு போச்சு. எவ்வளவோ மருந்துகள் கொடுத்தோம், சுத்தமா தெளிவாச்சுன்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள் என்ன சொல்றோம் என்ன செய்யறோங்கிற நினைப்பே இல்லாம போச்சு. இப்ப கூட பாருங்க ராதா கொஞ்சம் கூட அமைதி இல்லாம இந்த ஒவ்வால் பரபரக்கிற மாதிரி. வழக்கின் எல்லா விவரங்களையும் பரிசீலித்த பின்பு கண்ணனுக்கும் ராதாவுக்கும் நடந்த திருமணம் சட்டப்படி செல்லாது என்றே கோர்ட் முடிவு செய்கிறது. இறைவன் முன்னால் நடந்த திருமணம் என்று கண்ணன் சொல்கிறாரே தவிர அவர் தரப்பில் யாரும் பேசவில்லை. ராதாவின் வாக்குமூலத்தை கோர்ட் ஏற்க முடியாது. காரணம், அவர் மயங்கி விழுந்த சம்பவம் அவர் புத்தி சுவாதீனம் இல்லாதவர் என்பதை நிரூபித்து விட்டது. எனவே ராதாவை அவர் தாயாரிடம் ஒப்படைக்க கோர்ட் தீர்ப்பு வழங்குகிறது. அம்மா வந்துட்டியாப்பா, நான் கும்பிட்ட சாமி என்ன கைவிடல, உன்னை நல்லபடியா எங்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டான். நடந்த விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன், கோர்ட்டு விவகாரத்து கூட நான் பயப்படல. ஆனா அந்த செல்லதுரை கண்ணா, நீ எதுக்காக அவன் வீட்டுக்கு போன? நானா போகலம்மா,
ராதா வரதான் அங்க போக வேண்டிய அவசியம் கண்ணா. இந்த பாரு, இனிமே நீ யாருக்காகவும் அவன் வீட்டுக்கு போக கூடாது. புத்தல கைவிட்டாலும் பாம்பு குத்தாது, கருணை காட்டும். ஆனா அந்த பாவை குத்தாம விட மாட்டான். அவன் பேர சொன்னாலே என் கொலையே நடக்குது. என்னம்மா அது, அவனுக்காக நீங்க பயப்படணும் சொல்லுங்கம்மா. ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்ல. நான் எதுக்கு பயப்படணும்? அம்மா, எந்த நெசத்தையும் எங்கிட்ட இருந்து நீங்க மறைக்கிறீங்க? உண்மையை சொல்லுங்க, என்ன விஷயம்? அந்த துரோகி அன்னைக்கு என் நெஞ்சில் அடிச்சான், இப்ப உன்னை பெத்த வயசுல அடிச்சுக்கானா? என்னால தாங்க முடியாது, யார் தாங்க முடியாது. அவனுடைய பார்வையே உன் மேல படக்கூடாதுன்னுதான் நாம இவ்வளவு நாளா ஒதுங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உங்க நெஞ்சில் அடிச்சானா? என்னம்மா சொல்றீங்க? அந்த துரோகி உங்களுக்கு என்ன செஞ்சான் சொல்லுங்கம்மா. உங்க மேல ஆளையா கேக்குறேன், உண்மையை சொல்லுங்க. சொல்றேன் கண்ணா, சொல்றேன். இவ்வளவு நாளா என் நெஞ்சுக்குள்ள குமரிக்கிட்டு இருந்தது இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேன். என் மஞ்ச குங்குமத்தை அந்த பாவி அழிச்ச போது என் சின்ன பிள்ளை கண்ணா இத நல்ல கையால அழுத்தி பிடிச்சிட்டு அப்படின்னா ஏர் போகும். வேகமா போட்டு என்ன செய்யணும் தெரியுமா? என்னங்க இப்பவே பிள்ளைக்கு ஏரோட்ட கத்து கொடுக்கறீங்களா? இது எப்படி என் பையனாச்சே? வாங்க சாப்பிடலாம். சாப்பிடலாமா? கஞ்சி குடிப்போமா? உட்காரு உட்காரு, அப்படி உட்காரு. டேய் கண்ணா, கண்ணா எங்கடா போற? டேய் அடா வந்து ஏறுகிட்ட போய் விளையாடிட்டு இருப்பா நீ, கஞ்சி ஊத்து. என்னங்க நீங்க, நான் பிள்ளைய ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு நினைச்சேன், நீங்க வயக்காட்டுல விட்டுட்டீங்களே, இது என்ன படிப்பா? ஏன், இது மாத்திரம் படிப்பு இல்லையா? படிச்சு போட்டு அடுத்தவங்கிட்ட சம்பளத்து கையேந்தி நிக்கிற தொழில், இது சுதந்திரமா கையை ஒசத்தி நிக்கிற தொழில். சேவகம் பண்ண வேண்டாம், ராஜா மாதிரி இருக்கலாம். அடுத்தவன் சோத்துக்காக காத்திருக்க வேண்டாம், நம்ம 1000 பேர் சோறு போடலாம். நீ சோத்த போடு. இன்னைக்கு என்ன குழம்பு? கம்மங்களுக்கு என்ன குழம்பு? கருவாடும் கத்திரிக்காயும் தான். ராஜா அங்க தேர் ஓட்டுற மாதிரி பய ஏர் ஓட்டுற பாரு. மகனே உனக்கு இவ்வளவு சொல்றா? ஒப்ப காலையெல்லாம் நடக்கிருக்கிறேன். காலை கட்ட ஊத்திச்சு விடப்பா. விடுவாங்க விடுவாங்க, இவ்வளவு நேரம் இவர் ஆட்டம் காமிச்சாருல, பதிலுக்கு இதுக்கு நான் ஆட்டம் காமிக்கணும். இது திமுற ஏரல புட்டி தான் அடக்கணும். ஏரல புட்டி ஓட்டுறதுக்கு இது ஒண்ணும் கொங்காங்காலை இல்ல, மயில யாரு தெரியுமில்ல? அட செவருதா இருந்தாண்ட, எவருதா இருந்தாண்ட, என் காலையை மோதி காயப்படுத்திருச்சுல, அது ரத்த சிந்தன மாதிரி. பதிலுக்கு இதுவும் ரத்த சிந்தனம். இதை இன்னைக்கு ஏரல புட்டி இன்னைக்கு பூரா சாட்டையால வாங்கி 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 ஓட்டி விட்டு சாயந்தரம் அவுத்து விடுறேன். கெட்ட காலம் வந்துருச்சா துறக்கணும் உனக்கு, வர போலாம். அவ்வளவு திமுறா உனக்கு, அவன வாங்கடா. என்ன திமுறுற உனக்கு? ஐயா ஐயா, என் புருஷ விட்டுங்க ஐயா, அவரை ஒண்ணு பண்ணிடாதீங்க. நீ கெஞ்சினா என் மாடு பட்டு அடிக்க, அதுக்காக யார் கெஞ்சுவாங்க? ஐயா, என் மாட்டை புட்டு நுகத்தடியில இவனை பிடிச்சு புட்டுங்களா? விட்டுருவாங்க. ஐயா ஐயா, வேணா ஐயா, என் புருஷ விட்டுருங்க ஐயா. ஐயா ஐயோ, எனக்கு எனக்கு ஐயோ, என்ன பெரிய பெரிய போடா போடா. ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா, அவர் அடிக்காதீங்க ஐயா. ஐயா புரியல.
ஒன்னுடுவேன். எங்க ஜமீன்தாருக்கும் ராராமாவுக்கும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் எங்கே கடை வர போலாம். Yeah.
மகாலட்சுமி வந்துட்டா அம்மா. தெய்வ சாட்சியா நடந்த கல்யாணத்தை மனுஷனால நிறுத்த முடியாது. நீங்க ரெண்டு பேரும் சுகமா சந்தோஷமா 100 வருஷம் வாழணும். இன்ஸ்பெக்டர் ராதா என் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. ஏ கிருஷ்ண செல்லதுரை, நீங்க ரொம்ப தொந்தரவு கொடுக்கறீங்க, தனக்கு பாதுகாப்பு வேணும்னு போலீஸ்ல மனு கொடுத்திருக்க. வேடிக்கை இருக்க இன்ஸ்பெக்டர், இந்த குழந்தைத்தனமான எக்ஸ்கியூஸ் மீ, ராதா குழந்தை இல்லை, இப்ப மேஜர். மிஸ்டர் செல்லதுரை, ராதா விஷயத்தில் குறுக்கிட்டீங்கன்னா சட்டப்படி நாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கோம். நாயே குறுக்கிட போறேன் இன்ஸ்பெக்டர், நான் சட்டத்துக்கு மதிப்பு கொடுக்குறேன். பார்வதி நீங்களா? வாங்க. எங்க இவ்வளவு தூரம்? உன்னை பாக்கத்தான். ஆமா, எத்தனை நாளைக்கு தான் இப்படியே தனியா காலத்து கழிக்க போறேன்? சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க. எனக்கு இனிமே கல்யாணமா? உன் மனசு புரியுது பார்வதி, இந்த ஜென்மத்துல நான் ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்ற பாக்கி எல்லாம் போயிடுச்சு, அதுக்காக இப்படியே நீ வாழ்ந்துடணுமா? எனக்கு பிடிச்சவர் கிடைக்கலையே. அதுதான் முடிஞ்ச மன கதையாச்சே. இதை பாரு, ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாத்துட்டு வர்றேன், எனக்காக இந்த கல்யாணத்தை நீ சம்மதிக்கணும். கண்ணா, என்னண்ணா இப்படி இருக்க கொண்டு தேவையா? இதெல்லாம் நல்லா இருக்கா உனக்கு? சனி வந்து பிறந்திருக்கு பாரு, அடி பாவி, நெற்றியில குங்குமம் போட்டு வைக்காம நிலா போற வச்சிருக்காளே. கவுஸ் பாய் சின்ன வயசுல இப்படிதான் இருந்திருப்பா. என் தலை எழுத்து இருக்கிற தமிழ் பண்டிகைகளை கொண்டாடுறதுக்கே நேரம் இல்ல, பக்ரீத் வேற கொண்டாடணும் இப்போ. ஏ இப்படி செஞ்சுட்டா என்ன இப்ப என்ன? இத்தனை வருஷமா வேண்டாத தெய்வத்தை எல்லாம் வேண்டி விரதம் இருந்து பூஜை பண்ணி பெத்த புள்ள என்னமோ தெய்வ மாதிரி வந்த அந்த கவுசு ஒரு நல்ல வார்த்தை சொல்ல போக. கவுசு கவுசு கவுசு, அவனை குறுக்க பழகி. வெங்கட பாய் சலாம். வெங்கட பாய் சலாம். வாங்க கவுசு பாய். கவுசு பாய் வாட, குழந்தைய பார்க்க வந்தியா? மறக்க முடியுமா பாய்? மறக்க முடியுமாவா? ஏன் நாடார் வீட்டுல இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? ஏமாந்தவனா ஒருத்தர் இருக்கிறேன்னு மறுபடியும் இடம் கொடுப்பேன்னு வந்தியா? ஐயோ, இடம் எங்க இருக்குது பாய்? இப்போ நான் வந்திருக்கிறது வேற விஷயம். இதுக்கு மேல என்னடா விஷயம் சொல்றேன் பாய். வெங்கட் பாய், எங்க முன்னோர்கள் எல்லாம் வடக்கேந்து வந்தவங்க. அங்கே நாங்க ராக்கி பந்தன் திருநாள் கொண்டாடுவோம். இன்னைக்கு அக்கா தங்கச்சி அவங்க சகோதர கையில இந்த ராக்கி கட்டுவாங்க பாய். இன்னைக்கு அந்த நாள் பாய். அல்லாஹ் என்ன அனாதையா படிச்சிருந்தாலும் இதோ இங்க எனக்கு ஒரு அக்காவும் கொடுத்திருக்கிறார் பாய். இவங்கள முதல் முறையா பார்த்த உடனே என் மனசு என்கிட்ட சொல்லிச்சு, டே கவுஸ், உனக்கு ஒரு அக்கா கிடைச்சிட்டான்னு. அக்கானும் உறவுல சேராட்டியும் இந்த ராக்கிய அவங்க என் கையில கட்டிட்டா அவங்க என்னைக்கும் எப்பவும் எனக்கு அக்கா தான். வெங்கட் பாய், இத என் கையில கொஞ்சம் கட்ட சொல்றீங்களா? நல்லபடியா முடிஞ்சு போச்சு. எங்க அந்த கயத்தை கொடு. பாக்கியம்
இதை உன் தம்பி கையில கட்டிவிடு. அக்கா, எங்க முறைப்படி உங்களுக்கு ஒரு சின்ன பரிசு கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு புடவை கட்டிக்கோங்க. பைசா, உங்களுக்கு ஒரு வேட்டி கொண்டு வந்திருக்கிறேன். தம்பி, குழந்தை பிறந்ததுல இருந்து நீ இந்த வீட்டுல சாப்பிடவே இல்லை. இன்னைக்கு இங்கே இருந்து பாயசத்தோட சாப்பிட்டு. இன்னைக்கு மட்டும் இல்லடி, என்னைக்குமே என் மச்சான் என் கூட தான் உட்கார்ந்து சாப்பிடுவான். அரே அல்லா முருகா. முதலாளி, அந்த காலத்துல மகாராஜாக்கள்லாம் ஒற்ற நானுக்கு தான் சேவையை சேர்ப்பாங்க. நான் முன்சீப்பு என் கூட்டு சேவையை சேர்த்து வச்சிருக்கீங்களா? விடுகிற கூட அவசியத்தை சொல். இந்த ராதாவும் கண்ணனும் பட்டத்துல எப்படி பழகினாங்க? இதுக்கு பாலம் போட்டு கொடுத்தவன் யாருன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அவன் ஒரு பொம்பள புரோக்கர், அல்டா துரன் பேர். அவசரமா போறவன நில்லுன்னு எவன்டா சொன்னது? யார் ராணி? ஆமாண்டா. ஆமா சரிடா. என்னது அவசரமான விஷயம்? என்னது முக்கியமான விஷயம்? என்னதை விடவா? என்னதை விடவா? ஏன் சண்டை போடுறீங்க? வந்த விஷயத்தை கேளுங்க. யார் அது? என்னது? நீ ரொம்ப குடுத்து வச்சவன்டா. நீ வாயா வெளியே. என்னமா விஷயம்? நான் கேள்வி கேக்குறேன், அங்கதே பதில். என்னடா கேள்வி? கமலக்கண்ணன் வீடுங்க கர்ணன் வீட்டுக்கு பக்கத்துல. கர்ணன் வீடுங்க தர்மர் வீட்டுக்கு பக்கத்துல. தர்மர் வீடுங்க சீமன் வீட்டுக்கு பக்கத்துல. அவன் வீடுங்க அர்ஜுனன் வீட்டுக்கு பக்கத்துல. அர்ஜுனன் வீடுங்க நகுலன் வீட்டுக்கு பக்கத்துல. நகுலன் வீடு சகாதேவன் வீட்டுக்கு எதிர்க்கடா. ஏடடே, கொஞ்சம் பாண்ட மகனும் இதே கிராமத்திலா கூட இருந்தாங்க? ஏண்டா இருக்க கூடாதா? அடக்கி, என்ன பெரிய மனுஷனா இருக்கிற? கால மேல விடுறியாடா? முஞ்சம் நானா விடுறேன். ஐயோ, சொம்பு வருவது. ஐயோ, கொண்டு வந்த தண்ணியெல்லாம் தீர்ந்து போச்சே, நான் என்ன பண்ண போறேன்? அவசரம் பாத்தியாமா தானோ கொண்டு வந்த தண்ணி இல்ல. காத்துக்கிற சூடான காப்பியா? வெந்து தொலைய போகுதியா? அம்மன் திருவிழா வருதே இந்த ஊர்ல, வேண்டுதல் இருக்கு. எந்த தொழில் செஞ்சாலும் பரிகாரத்துக்கு ஆண்டவரை வேண்டிக்கிறது இல்லையா? யாரா இருக்கோ ஆடுனா ஒரு வாட்டி அம்மனுக்காக ஆடட்டுமே. ஆடுங்கள் ஆடுங்கள், அம்மன் பேரில் பாட்டு பாடக்கூடுங்கள். ஆடுங்கள் பாடுங்கள், அம்மன் பேரில் பாட்டு பாடக்கூடுங்கள். அம்மன் பேரில் பாட்டு பாடக்கூடுங்கள். புருஷனையும் அவ தந்தா, ஐ
வயசு வச்சு நைசு பண்ணி காதல் பண்ண இவ வந்த அந்த காலம் இந்த நேரம் கட்டி கட்டி புடிச்சதெல்லாம் விட்டு போச்சா கட்டி கட்டி புடிச்சதெல்லாம் விட்டு போச்சா நீ எங்க நான் எங்க பாரடி வாயாடி அள்ளி அள்ளி தருவாளே சக்தியுள்ள தாய் தாண்டி நம் அம்மா பொன்னம்மா அம்மனோட அருவேணும் வாயுளுக்கு வரவேணும் பொன் பொருளும் பெருகோளும் சுகமாதே பதமாதே பக்தியோட கேட்டாலே அள்ளி அள்ளி தருவாளே சக்தியுள்ள தாய் தாண்டி நம் அம்மா பொன்னம்மா கண்ணகிக்கு தங்கச்சி நான் தானே போன ஜென்மம் கண்ணகி இந்த ஜென்மம் என்னடி ஹே 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 ஆடுங்கள் ஆடுங்கள் அம்மதேரி பாட்டு பாட கூடுங்கள் ஆடுங்கள் ஆடுங்கள் அம்மதேரி பாட்டு பாட கூடுங்கள் என்ன நடந்துச்சு ஏன் அடிச்சான் அடிக்கிற கை தாங்க அணைக்கும் என்ன அடிச்சாரு ஆனா கீழே கிடக்குது என் தங்கச்சி அதை அணைச்சிட்டாருங்க கண்ணே பட்டலம் வந்தாரு தங்கச்சி பார்த்தாரு ஒத்துரு கொத்துரு புடிச்சு போச்சு காரியம் முடிஞ்சு போச்சு அயோக்கிய பயிர என்ன சொன்னேன் அப்படியா சொன்னேன் ஓர் பெரியவங்க முன்னாடி கை நீட்ட கூடாது எல்லாரும் பஞ்சாயத்துல வந்து பேசலாம் சொல்லுமா எதுக்கு சந்தேகம் என்ன என் புள்ள நல்ல மனுஷன் தான்
அது சரி நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க சொத்தையா இருந்தாலும் தான் தோட்டத்துல விளைஞ்ச கத்திரிக்காய்னா எல்லாரும் நல்லதுதான் சொல்லுவாங்க அவர் உங்க மகன் தானே கெட்டவர்னா சொல்லுவீங்க உங்களுக்கு என்ன தெரியும் சந்தைக்கு நடுவுல அந்த பொட்டை போய் புட்டு புட்டு வைக்கிறான் அவன் புட்டு வச்சா நான் கெட்டவனா கெட்டவனே பொய்யையே தொழிலா வச்சு அதுலயே புழைக்கிறான் அந்த காந்த கருவாடு அவன் பேச்சு நம்பியானே நம்பாம அவர் தான் அழகா இருக்கா நீங்க வந்து அவரை தேச்சு தேச்சுட்டு தான் சொன்னீங்க கொண்டு மேல எல்லாம் இப்படி எல்லாம் நடக்குமா என்னத்த அதுவும் சரிதான் ஒண்ணுமே இல்லைன்னா ஒருத்தி கூட ஏன் ஆடணும் அம்மா அம்மா அரிசி படிச்சுட்டு இருக்கீங்க அபாடமா பேசக்கூடாது என்ன பாருங்க அம்மா அறிய எப்பவாவது நான் போய் சொல்லிருக்கிறான் கிடையாது அத்தை அம்மா அறியதான் போய் சொல்லக்கூடாது நான் அறிய சொல்லலாம்ல ஒரு மனுஷனுக்கு எதுக்கு ரெண்டு பொண்டாட்டி பெரிய சுப்பிரமணிய சாமி இவரு இந்த பக்கம் வள்ளி அந்த பக்கம் தேவான ரெண்டு பொண்டாட்டியா ஐயோ எனக்கு பொத்துட்டு வருது அம்மா நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த மானமுள்ள பொம்பளையாவது தான் கர்ப்பம்னு சம்பட்டம் அடிப்பாளா அவன் நாலு வித்துவம்மா ஊரே வித்துடுவா நாங்களும் கேட்கக்கூடாது உண்மையை பத்தி அதிகமா விளக்க வேண்டியது இல்ல என்ன புரட்டி பார்த்தாவே உங்களையா அடையன் வாழ்க்கையை புரட்டி பார்த்தாவே அது என்னன்னு உங்களுக்கு புரியும் அவனுக்கும் பேச சந்தர்ப்பம் கொடுக்கணும் இது தர்ம பஞ்சாயத்து பேசிட்டு நீ கேள்வி விடு விடுறேன் விடுறேன் சௌக்கியங்களா எங்க நீங்க நல்ல படிச்ச பொண்ணா அழகான பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பட்டணம் வரைக்கும் வந்தீங்க இல்ல இல்லையா ஆமா வந்தேன் அப்ப நான் என் தங்கச்சி கூட்டி வந்தேன் அதே நீங்க பாத்தீங்க இல்ல திரும்ப திரும்ப இல்லையா ஆமா பார்த்த மேல அவளோட நெருக்கமா ஆமா கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு ஆமாயா அவ்வளவுதாங்க இனிமே தொடர்ந்து உங்களை என் தங்கச்சி தனலட்சுமி கேள்விகள் கேட்பா அம்மா நியாயமும் வரும்போது கண்ணகி எங்க அம்மானா திரும்ப அந்த பொண்ணு அதே ஊர்ல நின்னு அதே ஊர் எறியணுமா நீ இந்த ஊர்ல இருந்த கேள்விய கேளு அத்தா என் படிப்பு பத்தியும் குடும்பத்தை பத்தியும் நீங்க விசாரிச்சீங்களா இல்லையா விசாரிச்சேன் எம்எல்ஏ நீங்க அனுதாபப்பட்டீங்களா இல்லையா நிச்சயமா உன் வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு ரொம்ப ரொம்ப அனுதாபப்பட்டேன் மேற்கொள்ளு அனுதாபப்பட்டு என்ன ஏன் வைக்கப்படுற வெக்கத்துக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் தைரியமா சொல்லுமா இதுக்கு மேல நான் என்ன சொல்றது அவருதான் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாரு சரி சரி எல்லாம் புரிஞ்சு போச்சு வெக்கண்ணா இந்த பொண்ணை நீ பட்டத்துல கல்யாணம் பண்ணது உண்மையா இல்லையா ஆமாங்க நீங்க சொல்றதெல்லாம் மாத்தம் தாங்க யாருக்குமே தெரியாம என் முதல் பொஞ்சாதி தனலட்சுமிய நான் பட்டத்துல விட்டுட்டு வந்துட்டேன் அது தப்பு தாங்க எப்போ இந்த சாவித்திரி அனுசூயா நலாயினி எனக்காக உங்க எல்லாரும் முன்னாடியும் மனமுருக வேண்டிக்கிட்டாலும் இனிமே என் மனசு தாங்காதுங்க உங்க எல்லாரும் முன்னாடியும் இந்த தாலிய அவ கருத்துல கட்டிடுறேன் ஏன்னா பெண்பாவம் பொல்லாதது தாலி கட்டி முடிஞ்சதும் ஏமா தாயே எனக்கேத்த புஞ்சாதியா கண்டாங்கி சேலை கட்டி கச்சிதமா மஞ்ச பூசி கணக்கா பொட்டு வச்சு புருஷனுக்கு ஏத்த புஞ்சாதியா வயல் இறங்கணும் நாத்து நட்டணும் களை எடுக்கணும் அப்புறம் விராட்டியும் தட்டணும் எப்படி வசதி தங்கச்சி அங்க இருக்கு அவ்வளவு அவசரம் என்ன அது வேற ஒண்ணு இல்ல பஞ்சாயத்துக்கு மத்தியில போனா நல்லா இருக்காதேன்னு அப்படி தனியா ஒதுப்புறமா வந்தேன் இன்னொன்னு பாத்தீங்களா இந்த ஊர்ல நீங்க ஏகபத்திரி வரதன்னு ஒரு சின்ன நாடகம் போட்டு நடிச்சு எப்படி நம்ப வச்சுட்ட பாத்தீங்களா ஆமா நான் யோக்கியன்னு நீ ஒருத்தனா நிரூபிக்கிற ஐயோ 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 தர மாட்டேன் என்ன அடிக்காதீங்க என் தப்பு ஒண்ணுமே கிடையாது எல்லாத்த முத்துவேலு ஜமீனு இவங்க எல்லாம் பணத்தை கொடுத்து என்ன இப்படி சொல்ல சொல்றாங்க என்ன விட்டுடுங்க என்ன விட்டுடுங்க விடுற எனக்கு தெரியும் வாங்க சார் விலங்கு கொண்டிருக்கலையா போல
இவனை ஏவி விட்டானே முன்சிப் முத்துவேல். நீதி நிலைநாட்டுறானா மூஞ்சி மோரக்கட்டையும். ஆயிரம் படிச்சிருக்கட்டுமே, பெண் புத்தி பின் புத்தி தான். உங்களை புரிஞ்சுக்காம என்னென்னமோ பேசிட்டேன். தப்பு தப்புன்னு கண்ணன் நீங்கிற வரைக்கும் போட்டுக்கிறேன். போதுமா? பொட்டச்சிங்களை பத்தி எனக்கு தெரியாதா? பேச வேண்டியதெல்லாம் பேசிட வேண்டியது, அப்புறம் புத்தி புத்தி கணத்துல போட்டுக்க வேண்டியது. தெரியாம பேசிட்டேன்னா சொல்றேனே. அப்புறமும் சாரி போன போட்டுன்னு விட்டு கொடுப்பீங்களா? ரொம்ப தான் வம்பு பண்ணிக்கிறீங்களா? நான் தான் சொல்லிட்டேன்ல சாரி சாரி சாரி. இந்த இங்கிலீஷ் பேசல கிட்ட வச்சுக்காத. ஆமா, இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க பிளீஸ். என் உத்தர வாங்காம இருந்து போயிடும். நிஜமாவே போ சொல்றீங்களா? அட போவேன். எதுவும் பூச்சாண்டி காட்டிக்கிட்டு நான் போறேன். அதான் போக சொல்லிட்டேன்ல. ஆனா வீட்டுக்குள்ள உங்களை விட்டு இந்த ஊரை விட்டு போவேன். அம்மா அத்தை ராதா எங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டான் சொல்லிட்டு போறேன். பாபா தாதா, தாதா இருக்கும் போது ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன சொல்லு, ஞாபகப்படுத்தி சொல்லு. ஞாபகம் இல்ல, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. ஞாபகப்படுத்தி பாரு, நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டா இருக்கு. நீ ஒரு சுரங்க பாதை வழியா போயிட்டு இருக்க. அந்த ஒரு மூலையில ஏதோ ஒரு பொருள் மறைஞ்சிருக்கு. அதுதான் உன் மூளையை பாதிச்சிருக்கு. இப்ப அது மெதுவா உருவாகுது. என்னது சொல்லுறதா? சொல்லுறதா? கம் ஆன் ஸ்பீக். சொல்ற சொல்ற, இப்ப எல்லாம் நினைவுக்கு வருது. சொல்ற. Yeah.
காப்பாத்துங்க. சொல்லு, கம் ஆன் ஸ்பீக், சொல்லு கம் ஆன். நான் ஒரு வாப்பாள பார்த்தேன், பார்க்க பயங்கரமா இருக்கு. இனிமே எதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ராதா சின்ன வயசுல ஏதோ ஒவ்வொரு பார்த்து பயந்துருக்கான். யாரோ செல்லதுரன்னு ஒருத்தன் அவளை வேணும்னே பயமுறுத்திருக்கான். அந்த பயம் அவன் மனசுலயே இருந்துச்சு, இப்ப அது நிரந்தரமா போயிடுச்சு. இனிமே பயப்பட கொண்டு இல்லீங்களே? நாத்திங் டு வரி, ஷி இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். தைரியமா இருக்க. என்னது, ராதாவுக்கு பைத்தியம் தெரிஞ்சிருச்சா? ஆமா முதலாளி, அதுக்கு பைத்தியம்னு சொன்னா நம்மளதான் சங்கிலியில கட்டி போட்டுருவாங்க. இனிமே நம்ம ரெண்டு பேரும் வவ்வாலா பிறந்தாலும் அந்த அம்மா வாழை புடிச்சுட்டு விளையாடுவா. அது மட்டும் இல்ல, இனிமே அந்த அம்மா சொத்தியும் தொட முடியாது, சொந்தமும் கொண்டாட முடியாது. புத்துவேலு, எனக்கு எது கிடைக்கலையோ அதை மத்தவங்க அனுபவிச்சு விட மாட்டேன். எனக்கு எது சொந்தமாகலையோ அதை இந்த உலகத்தை விட்டே. ஐயா என்ன சொல்றீங்க முத்துவேலு? ஐயா, உன் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் தேவைன்னு சொல்லல, நான் 50,000 ரூபாய் பணம் தரேன். நீ ராதாவ வீட்டுல இல்ல, ராதா தனியா தான் இருப்பா. தெரியுதா? அருமையான சந்தர்ப்பம், போய் அவளை தீத்து கட்டிடுங்க. சரிங்க. அவரு முடிவு பண்ணிட்டாரு. அருதி, உங்ககிட்ட ஆபத்தை சொல்லலாம்னு ஓடி வந்தேன். கொலைகாரங்க கண்ணுல நான் ராதாவா பட்டிருக்கேன் போல இருக்கு. குத்திட்டாங்க,
பகுதி. தப்பில்ல, என்னையும் ராதாவையும் அவங்க ஒன்னா நினைச்சாங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். பார்வதி, என்னமா சொல்ற? ஆமாங்க, வாழ்வுல பங்கு பெறாட்டாலும் சாவுல அவ பங்க எனக்கு கொடுத்துட்டாங்களே, அது பெருதல்லையா? பார்வதி, எவங்கிட்டையும் வாழறத விட பொங்க மடியில அத்தா மடியில உயிர் போக போகுமே, இதை விட என்ன வேணும்? பார்வதி, நான் ராதாவை விட கொடுத்து வச்சவ யாருக்குமே நான் சொந்தமாகல, நினைச்சபடி எங்கடா வந்த? ஒரு பணத்தை தூக்கிட்டு இன்னொரு பணம் வந்திருக்கு, ஒரே வித்தியாசம், இதுக்கு மூச்சு இருக்கு, இதுக்கு இல்ல. யாரே? ஒரு பாவிக்கு பிறந்து இப்ப தெய்வமா ஆனது. வாழ்ற வீட்டுல இருந்தா பொறுத்த கொண்டா பொண்ணா வந்திருந்தா அவளே பேசியிருப்பா, உடமா வந்துட்டாளே, வழக்க சொல்ல இப்ப அவளுக்கு வாய் இல்ல. யாரே? பிறக்கும் போது சிரிச்சிருப்ப, இப்ப போயிட்டா அழுத்து. நிலா வெளிச்சத்துல சோறு விட்டிருப்ப, இப்ப அதே நிலாவில் அவளுக்கு வாய்க்கரிசி போடு. ஆசை கீழே பெத்த மக உன் பாவத்துக்கு பலி ஆயிட்டா, பாரியா நல்லா பாரு. பார்வதி, எத்தனை பேர் அழைச்சிருப்பேன் அந்த பாவத்துக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா இப்பழு, எத்தனை பேரை வைத்து நெருப்பள்ளி கொட்டிருப்பேன் அதே கையால. இப்போ மகளுக்கு கொல்லி போடியா? கொல்லி போடு. எனக்கு தெரியும் பூபதி, பார்வதி கொலைய பத்தி கண்ண போலீஸ சொல்ல மாட்டான், ஏன்னா அவனுக்கு பயம். இருந்தாலும் அவன் கணக்கையும் கூடிய சீக்கிரம் திரு செல்லதுரை அவர்களே. என் கணக்க நீ தீக்கிறதுக்கு முன்னால உன் கணக்க நான் தீக்காம விட மாட்டேன். எப்படி அறகுறையா இல்ல? அம்மட்டையும் தீத்துடுவேன். Thank you.
தெரிய வேண்டாம். விட்டுரு கண்ணா, விட்டுரு என்ன வேண்டாம் கண்ணா கண்ணா. திரும்பி வர போறதில்லை. பொட்டு இல்லாம இத்தனை வருஷம் பொறுமையா நான் வாழ்ந்துட்டேன். ஆனா புள்ள இல்லாம என்னால ஒரு நாள் கூட வாழ முடியாது. நீ வந்து தீத்துக்கிட்டா வாசவால் முடிச்சிடும். அப்புறம் சக்தி வாங்க அம்மாவையோ ராதாவையோ நீ பார்க்கவே முடியாது. நீ என்ன சொல்ல கேட்க மாட்டேன். அவன் எங்ககிட்ட ஒப்படைச்சிரு. பார்வதி இறந்து போன விஷயத்தை முன்சி இப்பத்த எங்ககிட்ட விவரமா சொன்னார். பேராசைக்கு தண்டனை வேணாமா? நான் நடந்ததெல்லாம் போலீஸ்ல சொல்லலன்னா இவன் அடிச்ச குத்தத்துக்காக உனக்கு தண்டனை கிடைச்சாலும் கிடைக்கும். என் மாதிரி எத்தனைகள்லாம் உண்மையை ஒத்துக்கிட்டு சட்டத்துக்கு கீழ்படிஞ்சாதான் உன் மாதிரி நல்லவன்னா வாழ முடியும். முடிஞ்சா என்ன மன்னிச்சிட்டு, நீ என்ன மன்னிச்சா அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் நல்லவனா போறேன். ஒவ்வொரு மணமகனும் அடுத்தாப்புல தகப்பன்னு பட்டம் வாங்கணுமே. நீ அப்பா ஆக போறப்பா அடிங்கப்பமா.